அதாவது 120 கோடி இந்தியன் மணி, புரிஞ்சுதா? இனிமே நானும் ஷேக் தாண்டா சுல்தான். இந்த மொத்த சார்ஜா சிட்டி எவ்வளவு வரும்னு விசாரிச்சு வைடா, நாம அத வாங்குவோம். இனிமே நமக்கு கொண்டாட்டம் தாண்டா. அடிச்சு நொறுக்குங்களா எல்லாரையும். யாரையா நீங்களா? நாங்க சவுத் சைடில இருந்து வரோம். பப்பன் கப் கேள்விப்பட்டிருக்கேன். நந்தா சொல்ற, இது ஃபுட்பால் விளையாடுற நந்தா வீடு கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? யார் அவங்களா? எதுக்கு வந்திருக்காங்க? அப்பா இவங்கெல்லாம் நந்தாவோட ஃப்ரெண்டா? நாங்க ஃபுட்பால் கிளப் இழந்ததே அவனால தான். ஃபைனல்ல வந்து விளையாடுறேன்னு சொன்னான் அவனோட டீமோட. அந்த கப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு அவ்வளவுதான். அவனை காணும், அவனால எங்களுக்கு கப்பும் போயிருச்சு. எங்களுக்காக விளையாடாதவன் இனி யாருக்காக விளையாடக்கூடாது. அவன் காலை உடைச்சிருவோம்டா. அவன் காலை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு குடிக்க வேண்டியதை நான் கொடுக்கறேன். எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறேன். அவன் கிரவுண்ட்ல விளையாடாம இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு தேவைதான். பெரிய ஃபுட்பால் கப்பு. விளையாட்டுக்கும் இல்லாத சிறப்பு அதான் உலகத்துல சாதாரண மக்களோட விளையாட்டும். உலகத்தை தெரிஞ்சவன் விளையாடுற ஒரே விளையாட்டு அதான். ஆமா, நீ என்ன பொசிஷன்? மிட்ஃபீல்ட். மிட்ஃபீல்டரோட கையில தான் இந்த விளையாட்டே இருக்கு. ஆனா கோல் அடிக்கவே கூடாது. ஃபார்வர்ட்ல இருக்கிறவங்களுக்கு கோல் அடிக்க வாய்ப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். வாங்க இப்படின்னு சொல்றேன். ஏ நந்தா, டைம் ஆச்சுடா. சிபி வேணும் பாய்ஸ், சிபி.
பாஸ் பண்ணி பால் கையில கிடைச்சிருச்சுன்னா சில நிமிஷத்திலேயே கேம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். அந்த திறமை தான் ப்ரொஃபஷனல் பிளேயர் முதல்ல கத்துக்கணும். என்ன சார் அது சிபி? இந்த சர் சிபி ராமசாமி ஐயர் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியே அடிச்சனா சிபினா கண்ட்ரோல் அண்ட் பாஸ். முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை எடுத்து ஒரு அடி. நந்தா சீக்கிரமா போலாம். நான் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், நந்தா வரமாட்டேங்கிறான். நீங்களே பாருங்க, நீ அவனுக்கு சப்போர்ட்டா போடுறது. டேய் நந்தா, டேய் நில்றா நந்தா, டேய் ஆ பாஸ் பண்ணே, ஆ இங்க கூட. டேய் நந்தா நந்தா, டேய் பாத்துரு. அய்யோ அடடா, அடே பால் இங்க கூட. அம்மா எழுந்திருக்க, ஏட்ல விழுறதே சகஜம். எழுந்திருக்க. ரோல் நம்பர் 437, நந்தகோபால கிருஷ்ணநாதன், நந்தகோபால கிருஷ்ணநாதன். கம் ஆன், இந்த பக்கம் இங்க கோலடி. ரோல் நம்பர் 125 சார், வின்சென்ட் பெரேரா. வின்சென்ட் பெரேரா வாங்க. நந்தா இந்த தடவையும். ரோல் நம்பர் 126, ராஜ்குமார், ராஜ்குமார். எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்து வண்டி எடு. ஆசீர்வாதம் பண்ணு, உறுதிமொழி சொல்லி கையெழுத்து போட்டு சீக்கிரமா வந்துடுவேன். அட்வொகேட் நந்தா, BALLB. குட் லக். என்ன கோட்டுது அட்வொகேட் நந்தகோபால், எங்கப்பா போறீங்க? கழுத தேஞ்சு கட்டி எறும்பான மாதிரி இருக்கு, கண்ணை திறந்து பாரு. இங்க இருக்கிற வக்கீலு குமாஸ்தா யாரையும் காணோம், எல்லாம் முடிச்சுட்டு கூடி இறக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த தடவையும் விட்டுட்டியடா படுபாவி. உண்மையா சொல்ற, நீ வக்கீல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியா இல்லையா? நாம வர லேட் ஆயிடுச்சா? இல்ல நான் தான் லேட் பண்ணிட்டேன். நாய் வாழை என்ன பண்ணாலும் நிமித்த முடியாதுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. டேய் நீ வக்கீல் ஆவன்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. நான் பேங்க் கிளம்புறேன். என் ஸ்கூட்டருக்கு நேரா ஒரு மண்ணுல அறியோ இல்ல சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினோ வந்து என்ன இடிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் தமாஷ் பண்ணாத மச்சான். தமாஷ் இல்லடா, உண்மையா தான் நான் சொல்றேன். சாயங்காலம் உங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறத விட ஏதாச்சும் வண்டியில் அடிபட்டு நிம்மதியா போய் சேர்ந்துடலாடா. இன்னைக்கு நீ வக்கீலாயிருவங்கிற திமிர்ல அவர் முன்னாடி கண்டமேனிக்கு பேசிட்டு வந்திருக்கடா. இன்னைக்கு எனக்கு தீர்ப்பு உங்க அப்பா தானே எழுதுவாரு. இப்படி ஒரு மச்சம் இருந்தா போதும், என் ஆயுசு தானா குறைஞ்சிருண்டா. இப்ப நான் உங்க அப்பங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. விடுங்க, இந்த நந்தாவை மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும் ஒரு வழி இல்லைனா இன்னொன்னு வேணும்னா பாருங்க, அடுத்த வாட்டி நான் கலக்கிடுவேன். தமிழ்நாட்டு போட்டியில் நந்தகோபால் நாளைக்கு பூஞ்சோரா மைதானத்துல பந்த வச்சு மின்னல் விளையாட்ட காட்ட போறாரு. எல்லாரும் வாங்க, 18th ஜவஹர் கப்புக்காக விளையாடும் ஒரு போராட்ட களம். தமிழ்நாட்டு சார்பா விளையாட போறது நந்தகோபால். அதிரடியான விளையாட்டை பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நண்பர்களே, ஒலிம்பிக்கில் இவர் தான் பதக்கத்தை வென்றவர். இவர் போல ஒரு மிகச்சிறந்த ஆட்டக்காரரை வேறு எங்கும் காண முடியாது. மிகச்சிறந்த ஒரு ஆட்டக்காரர் தன்னுடைய தொழிலையே விட்டுவிட்டு இங்கு வந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அதற்கு சாட்சியாக நீங்களே அதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ பாருங்கள் அவர் கோல் அடிக்கும் அழகை. இதோ கோல் அடித்து விட்டார். சூப்பர். எதிரணியில் இருக்கும் கோல் கீப்பர் கண்ணில் விளையாட்டு வீரனை வெளியே அனுப்பிவிட்டு அவருக்கு பதிலாக கிரவுண்டில் இறங்குவது 2nd விளையாட்டு வீரன் ஒட்டகம் உஸ்மான். சாரி.
இப்பொழுது நீங்கள் பார்க்க போவது இரும்பு கரம் கொண்டு. வேற யாராவது போடலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏ நந்தா விளையாட கூடாது. அதை முடிவெடுக்க வேண்டியது நான் சொல்றத கேளுற. நானா? உண்மையை சொல்லு, என்ன வழி அனுப்புனது நீ தானே? எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு, அதனால தான் இப்படி பண்ண. என்ன கீழே இறக்கி விடு. செத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை விடு. மரியாதையா உண்மையை சொல்லு, இது உன் பிளான் தானே? இந்த கிளப்போட கோச் டீமுக்கு கோல் வேணும் நான் நினைக்க மாட்டேன். என்ன அந்த அளவு விடு. இந்த மேட்சோட உங்க காலை உடைச்சு விளையாட விடாம பண்றது தான் அந்த ஒட்டகத்தோட பிளான். ஏன்னா அடுத்த ஆட்டத்துல நீ விளையாட முடியாதுல்ல. அந்த ஒட்டகத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. சரியான திருட்டு பய. முன்னாடி வேற ஊர்ல விளையாடும் போது நம்ம அகரனோட காலை உடைச்சது இவன் தான். அது எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் சீக்கிரம். மடத்தன் வீட்டு சங்கரன் மகன் வேலாயுதம். பெயில் கிராண்டட். நன்றி ஐயா. தெற்கில் பரம்பு ராமன் ஐயப்பன். பெயில் கிராண்டட். ஈஸ்வரமேனன் விஸ்வநாதன் நந்தகோபால். Bail rejected. கேமோட ரூல்ஸ மீறி எதிராளிய மிருகத்தனமா தாக்கி ஒருத்தரோட கைய உடைச்சு தாக்கினந்த நபர் எப்பவுமே விதிகளை மீறி நடக்கிற ஒரு மிருகமா இருக்காரு. இவர் சமுதாயத்துக்கு ஆபத்து. சார் நந்தா, இந்த சார்ஜ் ஷீட் நீங்க தானே கொடுத்தீங்க சார்? இவரை 7 நாள் ரிமாண்ட்ல சப்ஜெயில வைங்க. பெயில பத்தி அப்புறமா பார்த்துக்கலாம் சார். ப்ளீஸ் யூ கேன் கோ. வா நந்தா, போலாம். பாபா உன்ன ஜெயில வச்சு இப்படி பார்க்கும் போது உங்க அப்பாக்கு ஏன் தான் இவ்வளவு சந்தோஷம் வருது எனக்கு தெரியவே இல்லை. சும்மா அறியா, இதுக்கு நீ என்ன ஒரு காரணம்? மாமா சில முடிவெடுத்திருக்காருப்பா. என்ன? தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க பாரு, பையனோட தங்கச்சி உன்னிய வச்சுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாமா அவளை பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவங்களுக்கும் அதே தான். அப்பா சொல்றதுதான் சரி. எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் தகுதியானவன். இந்தா சார்ஜால இருந்து உன்னி உனக்கு அனுப்புன டிக்கெட்டும் வீசாவும். இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு சார்ஜாக்கு போக தயாரா இருந்தா மட்டும்தான்
நீ நம்ம வீட்டுக்கு திரும்ப வரலான்னு மாமா என்கிட்ட சொன்னாரு. நான் மாமா கிட்ட என்ன சொல்றது, நீயே சொல்லு. என்னானாலும் திரும்ப அங்க வரமாட்டேன். நான் சூஸ் பண்ண வழியில பந்து அடிச்சு பாக்குறேன். ஒன்னு கோல் ஆகும் இல்லனா ஃபவுல் ஆகும், எதுவா இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். நந்தா என்னடா இப்படி சொல்ற, எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தானே அப்பா கிட்ட பேசுவீங்க, இந்த முறை சப்போர்ட் பண்ணாதீங்க, உதவாக்காரன்னு சொல்லுங்க. நந்தா அது போங்க போங்க. நீ நம்ம ஊரோட சொத்துடா, சொத்து. இந்த கோச்சுக்கு சந்தோஷமா இருக்குடா. உன்னை நல்ல வழிக்கு நான் கொண்டு வரேன்டா. நீ வேணா பாருடா, அடுத்த வாட்டி விளையாட போற ஃபுட்பால் மேட்ச்ல நீ தான்டா கேப்டன், பாரு. சரி நான் வரேன். என்ன என்ன வேணும்? நான் வெளியாளர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. அப்பா எனக்கு இப்படி ஒரு பையனை வேண்டாம். வெளியே போக சொல்ல சேது, நான் பார்க்க விரும்பல. போறேன், ஆனா வெளியல்ல அப்ராடுக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஷார்ஜாக்கு போக நான் ரெடி. நீ உண்மையாவ சொல்ற இல்ல பழைய மாதிரியே பொய் சொல்றியா? பொய் நாடகம் எல்லாம் கிடையாதுக்கா. நீங்க எல்லாரும் என்ன நம்பலாம். நான் அப்ராடு போறேன், அதுவும் கூடிய சீக்கிரமே. இனியும் இங்க இருந்தா நான் எல்லாத்தையும் இழந்துருவேன். இந்த வீட்டில் இழக்கிறதுக்கு இன்னும் வேற எதுவும் இல்லை. என்னை முட்டாளாக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலான்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த நாடகத்தை நான் நம்ப மாட்டேன். ரோட்ல பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அது இந்த குடும்பத்துக்கு தான் அவமானம். ஐயா தான் இந்த வீட்டில் பிறந்து தொலைச்சிட்டீங்களே, அதனால விடுறேன். வேற என்ன பண்றது? அண்ணன் ஷார்ஜாக்கு போறேன். ஷார்ஜா ஷார்ஜா, நான் சீக்கிரமா அங்க போகணும். அண்ணன் அங்க போனாதானே உன்னி அண்ணன் கல்யாணத்துக்கு சீக்கிரமா வர முடியும். உன்னி அண்ணன் வந்தாதானே உனக்கு அந்த இன்ஜினியர் பையன் கிடைப்பா. பாத்துட்டே நிக்காம உன்னி அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. வேண்டாம், நான் ஆல்ரெடி பேசிட்டேன். சீக்கிரமா ஜாயின் பண்ண சொல்லி அந்த ஸ்பான்சர் அரபி சொல்லியிருக்காரு. நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். பாத்தியா, இந்த அரபிங்கனால இப்படித்தான், எப்பவும் எது பண்ணாலும் இப்பவே பண்ணணும்னு நினைப்பாங்க. அவனோட விளையாட்டு புத்தியில மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானுங்க? இல்ல, நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் நிமிஷத்துல நல்லவனாயிர முடியுமா? சரி, நான் போறேன். போயிட்டு வரேன் சொல்லு நந்தா. நீ அடிக்கிறதுக்கு 1000 கோல் இங்க இருக்கு, போயிட்டு வரேன். வேலை தானே நந்தா? என்னடா ஓடி போறியா? டேய் பரதேசி, என் பிஞ்சு கைய அடிச்சு ஒடிச்சிட்டல, திரும்பவும் உன்னை இந்த ஊர்ல பார்த்தேன், உன் தலைய பிச்சு ஃபுட்பால் ஆக்கி அதுல கோல் அடிப்பேன்டா. உனக்கு தெரியாது இந்த லோக பத்தி. பாசமா இருந்தா நாய் மாதிரி, துரோகம் பண்ண நிறைய ஆயிடுவேன். ஏறவும் முடியலையே. தில்ல இருந்தா வாடா, நம்ம ரெண்டு பேரும் நேர்ல மோதுவோம். இந்த லோக யாருன்னு உனக்கு காட்டுறா. வாடா பரதேசி. போடாடி போயிட்டு வாடா, உன்னை வச்சுக்கிறேன். ஃப்ளைட்டு வந்தனால தப்பிச்ச. மிஸ்டர் சுவாமிநாதன், ப்ளீஸ் ஸ்டாப் ஹியர். தேங்க் யூ. ஓகே. அப்ப நீ வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஆமா சார். இந்த வேலையில நீ தனியா இருக்க கூடாது, கூட இன்னொருத்தர் வெச்சுக்க. அது அது யாரு சார்? கொச்சுன்னி. ஓ, நல்ல கியூட்டான பேரு. பேர் மட்டும் தான் கியூட்டா இருக்கும், ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டான். ஆனா உனக்கு உதவியா இருப்பான், அவனை கூட வெச்சுக்க. இப்போ அவரை எங்க போனா பார்க்கலாம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு அவன் கிஃப்ட் கொடுக்குற நாள். அங்க போனா கொச்சுனிக்கு கிடைக்கிற கிஃப்டை நேரடியா பாரு. இல்ல, இந்த கிஃப்ட்னா கொச்சுன்னி மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிற கிஃப்ட் தான்.
இங்கே அது அஃபீஷியல். ஓகே சார். தமிழ் இப்பதான் ஆரம்பிச்சேன். என்ன குற்றத்துக்காக இப்படி செக்ல போய் கேட்டு போட்டாங்க? அவருக்கு இதான் இல்ல இதுவரைக்கும் மரசாணி மாஃபி கல்சா குவைத் கொச்சுனி இதானா? இல்ல காயங்குளி கொச்சுனி. வலிக்குதா? இல்ல குளிக்குது. என்ன வெடிக்க போறாங்க? டாக்ஸி. இதுக்கப்புறம் உன்னை நான் இங்க பார்க்கவே கூடாது. தூக்கி போடாதீங்க சார், என் வாழ்க்கை அப்புறம் உடைஞ்சிரும். எடுத்துட்டு போடா. ஆறு மாச வாடகை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமாடா? அதை எப்ப தருவான்னு கேளுங்க. அதை எப்ப தருவேன்னா நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். அப்புறம் என் ரெண்டு பாக்கெட்ல ஃபுல் டாலர்ஸ் இருக்க பாக்குறீங்களா? நீ ரவுண்ட் அடி அடிக்காத, என்ன வேணா பண்ணு. இங்க இருந்து போ. இனிமேல் உன்னை பார்த்தேன். ஏய் வாங்கடா. என்னைக்கு என் பாக்கெட் காலியா இருக்கிறதால எப்போ இப்படி நடக்கும் நினைக்காதீங்க. ஒரு நாள் இந்த அபார்ட்மெண்டே வேலைக்கு வாங்க போற பாருங்க. ஹலோ மிஸ்டர், கர்ம பலன்னு சொல்றது இதுதான். நீ யாரு? கை ஜோசியரா? கை ஜோசிக்காரன் இல்ல, ஆனா வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு நாம கொஞ்சம் பேசலாம் வா. காயங்குளம் ஜூபிட்டர் பேரலல் காலேஜ்ல 7 முறை SSLC எழுதி ஃபெயில் ஆன புத்திசாலி, ரைட்? கரெக்ட். ஊர்ல யார கேட்டாலும் ஷாக் ஆகுற பார்கவி நிலையத்துல மார்ச் மாசம் அம்மாவாசை அன்னைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு பிறந்த. முடிவெட்டவங்க முன்னாடி கூட தலகுனியாத வீரமான கௌரவமான அப்பாவோட ஒரே பையன். பக்கத்து வீட்டுல அழகா இருந்த பொண்ணுங்க கிட்ட பாட்டு பாடி லவ் லெட்டர் கொடுத்ததுக்கு, ஊருக்காரங்க உன்னை ஓட விட்டு தரும் அடி அடிச்சதுக்கு, திருட்டு பாஸ்போர்ட்ல திருட்டுத்தனமா கடல் கடந்து இங்க வந்திருக்க. Am I right? இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து அடி வாங்கி மிதி வாங்கி இப்படி மானங்கட்ட வாழ்க்கைய வாழணுமா சகோதரா? நான் வேற என்ன பண்றது? நறுக்கி நக்க சொல்லி தரணுமா? தெரிஞ்ச கைத்தொழில நல்லா சிறப்பா செய்ய, ஒரிஜினலையே தோக்கடிக்கிற டூப்ளிகேட் கையெழுத்து உனக்கு நல்லா போட தெரியும்ல. நீ என் கம்பெனிக்கு வேணும். கம்பெனியா? எஸ், இன்னையில இருந்து நாம ஒரே கம்பெனி. ஓகே. இவர் தான் பெரியவர் கப்பித்தான், ஷார்ஜா காலனியோட பெரிய மனுஷன். இவங்க கப்பித்தானோட பசங்க. கர்ணன் கப்பித்தான், கடாரன் கப்பித்தான், குமாரன் கப்பித்தான். கப்பித்தானோட ஒரே பொண்ணு பானு. பிரதர் பாய் குஸ்திக்காரன். சபல் இந்த ஆளை பார்த்தாலே தெரிந்து பெரிய ரவுடின்னு. இந்த 7 பேரோட கையெழுத்தை தான் நோன்பு முடியறதுக்கு முன்னாடி தயார் பண்ணணும். இது சிம்பிளுங்க, வெரி ஈஸி. நோ, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸி இல்ல. பட் வி மஸ்ட் கெட் இட். மிஸ்டர் கே கே, ஒரு கையெழுத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம், 7 கையெழுத்துக்கு 7 லட்சம் ரூபாய். சௌதா கிவுதாலாம் இல்ல, வெறும் 7 லாக். சொல்லு, எந்த ஷேக்குக்காக எந்த ஷேக்கோட கையெழுத்தை நான் போடணும்? போலி கையெழுத்து போட என் கையெல்லாம் துடிக்குதுப்பா. ஷேக்கை விட பெரிய ஷேக் தான் என்னோட பாஸ். அது என்ன ஷேக்கு? மில்லினியர் ஆஃப் த மில்லினியம், கண்ணன். ஓ, இந்த வாட்டி லாட்டரி அடிச்சது அந்த கண்ணனா? எஸ், அனாதையான கண்ணன். தன்னுடைய வளர்ப்பு அப்பாவோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல தான் லாட்டரி பணம் இருக்கு. பணத்தை யாருக்கும் கொடுக்க கண்ணனுக்கு விருப்பம் இல்ல. அந்த 7 பேருக்கும் தெரியாம 7 பேரோட ஆத்தரைசேஷன் லெட்டரை நம்ம கையெழுத்து போட்டு வாங்கணும். வெரி ஈஸி. அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. கையெழுத்து வாங்க வேண்டிய 7 பேரும் யமனைய கொன்னுடுவானுங்க. மகாபாரதம் புக் எடுத்துட்டு வர சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கணும்னு கடவுள் சொல்லுவாரு. போதும் கண்ணாயிரம், கர்ணன் கிட்ட சொல்லு அவன் வியாபாரத்தை இன்னையோட முடிச்சு வைக்க சொல்லு. சரிங்கப்பா. மூணு
முறதவரி பிசினஸ் பண்ணவன் கதியை பாருங்க, எல்லாரும் இதே மாதிரி கொளுத்திடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசி பட்டினியில சாவே வந்தாலும் சார்ஜா காலனியோட நீதி நேர்மைய எங்க குடும்பம் விடவே விடாதுடா. என்ன விட்டுருங்க. டேய், நீ ஏமாத்தி வியாபாரம் பண்றியா? அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ற. போதும் கண்ணாயிரம், போதும், அவனை விட்டுரு. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க, இந்த சார்ஜா காலனியில ஒரே ஒரு வாக்குதான், அது வியாபாரமா இருந்தாலும் இல்ல எதுவா இருந்தாலும் சரி, காசு இல்லாத யாரா இருந்தாலும் இந்த காலனியில இருக்கிறதுக்கும் வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கும் இங்க நான் தான் கொடுப்பேன். ஆனா ஏமாத்துறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது, அவங்க என் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உடம்பையும் உயிரையும் ரெண்டா பிரிச்சிருவேன். இங்க பாருடி மகர்ஜான், இவன் எங்க கடையில நெருப்பு வச்சு சாம்பல் ஆக்கினது என்னோட காசு இல்லடா, அது என் கண்ணனோட காசு. இந்த நஷ்டத்தை நான் வட்டியோட தீர்ப்பண்டா. அதுல இருந்து ஒரு சல்லி காசு கூட நீங்க அனுபவிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு முன்னாடி இருந்து அரபி பணத்து மேல ஆசை இல்ல, உனக்கு இருந்த ஒரே பொண்ண இங்க வந்திருந்த அரபி கூட்டிட்டு போயிட்டு கடைசியா திருப்பி எடுத்துட்டு வந்து இங்கே விட்டுட்டான்ல, அவன் சும்மா தானே கிடைச்சான். நீங்க ஒன்னும் சும்மா விட வேண்டாம், பங்கு போட்டு எடுத்துக்கங்க. அடிச்சு கொள்றா இந்த பரதேசிய. வண்டி போமா? எங்க போனோம்? சார்ஜா காலனி. இன்னொரு வாட்டி சொல்லு. நீ ஸ்கூல் பாத்தியாரா? இம்போசிஷன் எல்லாம் குடுக்குற. சார்ஜா காலனி, வண்டி எடுப்பா. சென்ஸ் இல்லைன்னா என்னத்த பண்றது? வண்டி ஏன் நிறுத்தின? ஐயோ, சாருக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. என்னது? எனக்கா? சாருக்கு இல்ல, காருக்கு. இல்ல சார், நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா? அனாவசியமா கேக்கல, இது ரொம்ப அவசியமான ஒரு. நல்லா புரிஞ்சுக்க, நான் ஒண்ணு திருட்டு பையன் கிடையாது. என் கிட்ட ரீசெண்டா கேள்வி கேக்கணும் கேளு. நீங்க சார்ஜால இருந்தா வரீங்க? இல்ல, நெடுமாசில இருந்தா வர. அது புரியுது. வேற என்ன புரியல? நீங்க சார்ஜால இருந்தா வரீங்களான்னு கேட்டேன். இப்ப வந்தா என்ன? இல்ல, சார்ஜால இருந்து வந்து மறுபடியும் சார்ஜாக்கே போறீங்களா? ஆமா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம்லாம் இல்ல சார், நீங்க சார்ஜால இருந்து வந்துட்டு எங்க சார்ஜா காலனி போறீங்களான்னு கேட்டேன். எங்களோட சார்ஜா காலனியா? ஆமா, நானும் அங்கதான் இருக்கேன். உங்களோட சொந்தக்காரங்க யாரும் அங்க இருக்காங்க? இல்லையே, நாங்க கொஞ்சம் ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு வந்தேன். ஃபாரின் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா சார்ஜாலே வாங்கிருக்கலாமே. இங்க வந்தா வாங்கணுமா? ஒரிஜினல் மட்டும் தான் கிடைக்கும், இங்க டூப்ளிகேட் கிடைக்கல, அதனால தான். இந்த சீக்ரெட் பிடி. அப்போ நீங்க பொருள் வாங்க தான் வந்திருக்கீங்கன்னா அங்க போவாதீங்க. மூணு நாளைக்கு கடை லீவு. ஏன்? என்ன, அங்க யாரா செத்துறாங்களா? யாரும் சாகல. எங்க காலனில இருக்க ஒருத்தருக்கு சார்ஜாவில லாட்டரி அடிச்சிருக்கு, 100 கோடி ரூபாய். அதோட சந்தோஷத்துலதான். கண்டவனுக்கு லாட்டரி அடிச்சா எதுக்கு கடையை போட்டணும்? கண்டவன் இல்ல சார், கண்ணன். எங்க சார்ஜா காலனிலேயே ரொம்ப முக்கியமானவர் கண்ணன். அவருக்கு எது கிடைச்சாலும் காலனிக்காரங்களுக்கு சொந்தம். இந்த 100 கோடியும் காலனிக்காரங்களுக்கே கொடுப்பாரு. இது இந்திரன் வீட்டில் சந்திரன் வந்த மாதிரி வேற ஒரு லாட்டரி அடிச்சது சார். எங்க கேப்டனுடைய மூத்த பையனும் வரான், அவன் ஷார்ஜாவில் ஷேக்கு. 30 வருஷம் முன்னாடி ஒரு அரபிக்காரரு எங்க ஊருக்கு வந்தாரு. அரபிக்கு கேப்டனுடைய மூத்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு க்ரஷ், ரெண்டு பேருக்கும் லவ். அதில் வந்தவர் தான் இந்த இளமுறை ஷேக்கு. அவரோட வேலை முடிஞ்ச உடனே அம்மாவையும் பையனையும் இங்கே அமிச்சிட்டாரு. அடுத்த வாட்டி வேற ஒரு பிசினஸ்க்கு வந்ததுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கேப்டன் பொண்ணோட பாஸ்போர்ட்டை வாங்கி இங்கேயே வச்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் தெரியும் குழந்தை அங்கே ஷேக்காக இருக்குன்னு. அந்த ஷாக்கு தான் இன்னைக்கு வரப்போகிற ஷேக்கு.
வாழ்க்கையே இல்லாதவங்க கிட்ட வாழ்க்கையை தேடி போறோமே, நந்தா மேட்டர் சொதப்பிடுமோ? நான் பண்ண திருட்டுத்தனம் தெரிஞ்ச ஷேக்கார் தான் தலையே சீவிடுவாங்க. தலை வெட்டுறதுக்கு நிறைய பார்பர் ஷாப் இருக்கீங்க. அப்புறம் இப்போதைக்கு என்னோட பிளான் நான் மாத்திக்கிட்டேன், வண்டியை ஹோட்டல் பென்ஸுக்கு விடு. எனக்கு ஒன்று ஒன்றுக்கு போடுமா? இல்லை இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கணும். யாரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ அரபி, ஏர்போர்ட் வந்துட்டார். ஓகே 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 ஓகே, அது கல்யாணிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே சார், நீங்களும் வந்து எங்களோட ஷேக்கை பாருங்கள் சார். சார் உனக்கு ஃபோன் வந்திருக்கு, அரபி ஷார்ஜா செட் வந்திருக்காரா? அவன் வெறும் அரபி இல்லை, ஷேக் ஷேக் ஜாசன் காலத் ஹல் முபாரக் மெஹபானி, இந்த கல்யாணியோட சுல்தான். உங்க ஆட்டம் பாட்டம்லாம் முடிஞ்சுதா? இல்லப்பா, நாங்க எதையுமே எதிர்பார்த்து அங்க போகல. ஆனா அங்க எதிர்பாராத விதமா நீங்க வந்து பாருங்கப்பா. என் வீட்டு நாய் கூட வராது, மானம் கெட்டவனுங்களா. இந்த வீட்டுக்குள்ள அந்த அரபி பையன் வரக்கூடாது, புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம்? அப்பா, அவன் நம்ம பானுவோட பையன்பா. உங்களோட பேர புள்ள பாக்குறதுக்கு அப்படியே நம்ம பானு மாதிரியே இருக்கிறான். இல்ல, எனக்கு அப்படி ஒரு பேர பையனே தேவையில்லை. எதுவுமே தெரியாத என் பொண்ணு இந்த சார்ஜா காலனில இருந்து வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டு போய் கடைசியில பிடிக்கலன்னு இந்த ஊருக்கே திருப்பி அனுப்புன கேவலமானவன் அவனோட அப்பா. அந்த அரபியோட ரத்தந்தா இவனும், இவனை நம்ப முடியாது. 29 வருஷமா நான் வடிச்ச கண்ணீரோட மொத்த உருவந்தான் அவன். அவளுக்கு இப்படி ஒரு அரபிக் புருஷனும் இல்லை, மகனும் இல்லை. என்னோட தாத்தா எங்க? என் தாத்தாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அரபி திரும்ப போயிடுறா. ஈஷ், ஏன் அங்கிள்? உன்னை வீட்டுக்குள்ள விட வேண்டாம்னு அப்பா சொல்றாரு. உங்க அப்பா அரபி எங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் அவர் பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. அப்பாவோட பேச்சை எதிர்த்து நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், பண்ணதும் இல்லை. அதனால வந்த வழியை பார்த்து போயிடு. நாயே, அம்மாவை பார்க்கணும், அம்மான்னு கூப்பிடணும். எங்களை சங்கடப்பட வைக்காம போயிடுப்பா. நீ உன் அம்மாவை பார்க்க அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சுக்க, சரியா? நான் ஒரு பாவி, அதிர்ஷ்டமே இல்லாத மகா பாவி. அடச்ச, நான் வந்தது தெரிஞ்சும் என்ன பார்க்கணும்னு கூட மனசு வராத என்னோட தாத்தா கிட்ட போய் சொல்லிடுங்க. என் அம்மா இருக்கிற இந்த வீட்டோட வாசல்லையே என்னோட கதைய முடிச்சுக்கிறேன். ஆனா நான் செத்து போயிட்டா என்ன? செத்து போயிட்டா என் பாடிய திரும்ப ஷார்ஜாவுக்கு அனுப்பிடாதீங்க. இந்த ஷார்ஜா காலனில ஏதோ ஒரு மூலையில என்னோட பாடிய புதைச்சிருங்க. கடவுளே, தங்க காசு எடுக்கிறான்பா. மகசலாமா. தாத்தா அரபில இருந்து வந்திருக்கான கிருஷ்ணர் மாதிரி இருப்பாருன்னு பாரதம் சொல்லுது. எதுவா இருந்தாலும் நல்லதுக்குதான்.
தாத்தா. நம்ம சேக்கு நம்ம வீட்டுக்குள்ள இப்பயாச்சும் வரலாம்லப்பா? வரட்டும். நான் சொல்ற ரெண்டு ரூல்ஸை கடைபிடிக்கணும். அதை ஏத்துக்க சம்மதமா இருந்தா மட்டும்தான் உனக்கு இந்த வீட்டுல இடம் இருக்கு. சொல்லுங்க தாத்தா, நீங்க சொல்ற ரூல்ஸை கேட்கறதுக்காக ரெடியா இருக்கேன். இனிமே நீ சார்ஜாக்கு திரும்ப போக கூடாது. உன் அம்மா கூட இந்த வீட்டிலேயே தான் இருக்கணும். இன்னையில இருந்து இதுதான் உன்னோட வீடு. உனக்கு சம்மதமா? ஐவா, சரி தாத்தா, இனி நான் திரும்ப போகல. ரெண்டாவது ரூல் என்ன? என் பேத்தி கல்யாணிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா, அது ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, உங்களுக்கு பிடிக்கும்னா அப்புறம் எனக்கும் கூட. ரச்சனாவுக்கு அப்பா என்ன சொல்றாரோ அதே விருப்பம் தான் எனக்கும். நீ என்ன சொல்ற? சம்மதம் இல்லைன்னா நீ வந்த வழியே போயிடு. சம்மதிக்கலனா எங்க உள்ள போக முடியாது. இப்போதைக்கு ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். என் வாழ்க்கை மாறி போன மாதிரி இருக்கு தாத்தா. எனக்கு மனைவியா ஒரு பொண்ணை நீங்களே எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதை விட பாக்கியம் வேற என்ன இருக்கு? நான் அதிர்ஷ்டசாலி தாத்தா, அதிர்ஷ்டசாலி. உன் அப்பனுக்கு நான் கொடுக்கற தண்டனை தான் இது. என் பொண்ணுக்கு பதிலா அவன் பையனை நான் எடுத்துக்கிறேன். நீ உங்க அப்பாவை மாதிரி ஏமாத்தலாம் நினைச்சன்னா உன்னை துண்டா வெட்டி மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன். ஞாபகம் இருக்கட்டும். உங்க மனசை நீங்க நம்புற மாதிரி என்னையும் நீங்க நம்பலாம். அப்படின்னா நீ உன் அம்மாவை பார்க்கலாம். கூட்டிக்கிட்டு போ. சரி, என் அம்மாவை பார்க்கணும். நம்ம அம்மா ரூமுக்கு போகலாம். போறதுக்கு வழி கூட போங்க போங்க. பானு, உன்னோட பையன் யாசின். தம்பி, உன்னோட அம்மா எங்களோட தீராத துக்கம். இனி எங்களோட துக்கத்தை சரி செய்ய வேண்டியது நீதான். அக்காவோட நோயை குணப்படுத்த இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே மருந்து நீதான். அம்மான்னு கூப்பிடுப்பா. உன் குரலை கேட்டுதான் அவ கண் திறந்துருவா. அம்மா, அம்மா, அக்கா, உங்க வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாரு. உங்க பையன் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கான். தம்பி, இதுக்கப்புறம் எங்க பானுவை விட்டு போயிடாதப்பா. நீ இங்கேயே இருந்தாதான் எங்களுக்கு எங்க தங்கச்சியும் உனக்கும் உங்க அம்மாவும் கிடைப்பான். நீ அம்மாவை விட்டு போமாட்டேன்னு அவ தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. அம்மா, மன்னிச்சிருங்க. போக மாட்டேன்னு சொல்லுப்பா. அம்மாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது சத்தியம். ஒரு பீஸ் இருக்கு. ஹலோ, என்ன தனியா இருக்கீங்க? வாங்க, வந்தா ஒரு ஃபேமிலியா இருக்கலாம்ல. எப்படி? ஏய், பாத்து பீஸ் போடி. ஆமா, உங்களுக்கு என்ன கேஸ்? கொலை கொள்ள. ஆனா இப்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருக்கிறது கற்பழிப்பு. அந்த கட்டையை ஓரமா வச்சுட்டு உள்ள வாங்க. எப்படின்னு தெரிஞ்சிடும்.
பார்த்தாலே தெரியுது பெரிய திருடன். அடேங்க அப்பா, நீ இந்த குளத்து மீன் தானா? நீ மறுபடியும் திரும்பி வந்து நான் பண்ற ஃப்ராடு தனத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டலான்னு பிளான் பண்ணா? இங்க பாரு, உன் தாத்தா கப்பித்தான் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். கண்ணே வந்துட்டான், நம்மளோட கண்ணே வந்துட்டான். கண்ணா வெளியே வாடா, உன்னை யாரு பார்க்க வந்திருக்கானு வந்து பாரு. ஆமா, நீங்க யார்? செபாஸ்டியனா? வெரி கிளாட் டு மீட் யூ. என்ன சொல்ற? நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சது இல்லைனா கூட கண்ணன் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. மூஞ்சிக்கு நேரா சொல்ற, தப்பா நினைக்காதீங்க. உங்களை பார்த்தா கிளவ கிளவ மாதிரியா இருக்கீங்க, ஆனா வயசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்ல. ரைட்ல நிக்கிறது செபாஸ்டியனோட பங்காளியா? நல்லா இருக்கு. பாம்புக்கு கீரி துணையா? லெப்ட்ல நிக்கிறது ஈபில கம்ப ஏறவர் போல இருக்கு. சாரி, நான் யாருன்னு தெரியல. நான் சார்ஜால கண்ணன் கூட இருக்கிற ஒரே ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட். வை, நான் குவைத் கொச்சுண்டி. அன்பானவங்க என்ன கொச்சுண்ணேனு கூப்பிடுவாங்க, அதை விட பாசமா இருக்கவங்க அதையும் சுருக்கி கொன்னேன்னு கூப்பிடுவாங்க. இங்க பாத்தீங்களா, இது ஃபுல்லா தங்கம் தான். இத செபாஸ்டியனுக்கு தர சொல்லி கண்ணன் எனக்கு கொடுத்து விட்டாரு. அவன் சொன்னா செபாஸ்டியனுக்கு இதை நேரடியா கொடுக்க வேண்டான்னு. அந்த தலைவர் வீட்டு பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அந்த ஆளை வச்சு கொடுக்க சொன்னாரு. அதனாலதான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். ஆனா நான் கேட்டேன், அதுக்கு என்ன அவசியம்? என்ன செபாஸ்டியன் என்ன அந்த தலைவராலேயே வாழ்றாரு சொல்லுங்க. அதனால நான் இதை உங்ககிட்டயே கொடுக்குறேன். ரெண்டு கையை நீட்டி வாங்கிக்கங்க. என்னங்க செபாஸ்டியன், இங்க யார் அந்த தலைவரோட பசங்க? இன்னைக்கு அவனுங்கள பார்த்தே ஆகணும். அப்பனும் பசங்களை சேர்ந்து இந்த காலனி ஆள்றானுங்க அவன்கிட்ட சொன்னானே. அவங்களை பத்தி கண்ண தூக்கலதான் சொன்னான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுங்க பொறுக்கிங்கன்னு. கண்ண சார்ஜால அடிச்ச லாட்டரி பணத்தை இவனுங்க மொத்தமா தூக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. நாங்க யாருன்னு இப்ப புரிஞ்சதா? செபாஸ்டியன் ஃப்ரெண்டு. என்ன சொல்றீங்க? நாங்க தான்டா நீ சொல்ல குடும்பத்தை. அந்த திருட்டு பசங்க நீங்க தானே எனக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க குடும்பத்தை கேவலமா பேசுறீங்க. எங்க வீட்டுல மன்னிப்பே கிடையாதுரா. தம் கட்டி நிக்காம வந்து சொல்லுங்க. இந்த பாரு, நீ இதுல தலையிடாத. இன்னைக்கு இவன குலக்கம் விட போறீங்க. அஸ்ஸலாம் அலைக்கும் சேக். வாலைக்கும் அஸ்ஸலாம். மலேஷ் மலேஷ் மின் ஐ நைன் தா ஐ அம் இன் சார்ஜா. ஐவா அடிக்க தெரியல, அடிக்காத. தவட போயிடுச்சு, ஆல்ரெடி அடி வாங்கி பழுத்து போயிருக்கு. நான் காசு கூட கொடுக்கறேன், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, மத்த விஷயத்த நான் பாத்துக்கறேன். அடி வாங்கிட்டு தலைவர் பசங்க. புதுசா இருக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.
செபஸ்டியன், கர்ணன் கொடுத்த ஒரு பெட்டி தங்கத்தை எடுத்துட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். என் பேர் கோயத்து குச்சின்னு, இந்தாங்க நான் போறேன்னு. எனக்கு போதும், இந்த குண்டு பசங்களும் அரேபியன் அடிச்சு எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு நான் கிளம்புறேன். தேடி வந்தவனை அடிக்கிறது என்ன அடிக்கிறதுக்கு சமம்? சும்மா ஒண்ணும் அடிக்கல, என் கப்பித்தான் குடும்பத்தை திட்டினதுக்காக அடிச்சேன். இனியும் திட்டினா இன்னும் அடிப்பேன். என்ன எண்ணி அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன், இவனையும் அடிப்பேன், எல்லாரையும் அடிப்பேன். ஓட விட்டு அரபியில என்ன எண்ணி அடிப்பேன். அவங்க அப்பா மாதிரி இவனை ஒரு பொறுக்கி நினைக்கிறேன்ன. நாம போயிடலான்னு. எடுத்துட்டு போடா, நீயே எடுத்துட்டு போ. இங்க யாருக்கும் ஒரு துளி தங்கம் கூட வேண்டாம். ரொம்ப பொங்காத சின்னையா, இப்படி ஒரு சண்டை நடந்ததுனால அது எங்களுக்கு கிடைச்சது. நேரம் அவன் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தான்னா யாருக்கும் தெரியாம தூக்கி இருப்பீங்க. புரிஞ்சுதா? யார பத்தி என்ன? இவனை தொட்ட உன் கைதான் ஆறும். எப்படியாவது சைனம் வாங்கிட்டு வந்து நாளைக்கு பார்க்கல பாக்கலாம். நீ வாப்பா, உனக்காக நான் இருக்கேன். என்ன திடீர்னு எல்லாம் சேர்த்து 500 pounds வரும். 500 pounds? 746 pounds. அரை கிராம் கம்மி. எடை போட்டு வேணா பாத்துக்கங்க, கடைசியில என்ன திடீர்னு ஆக்காதீங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டத்துல காலனிக்க வந்தவன் தான் கண்ணன். அவனை முதல்ல பார்த்தது நான் தான். இந்த வராண்டால தான் படுத்துட்டு இருப்பான். அந்த கடவுள் தான் அவனை ஏன் முன்னாடி அனுப்புனாரு. இது என்ன செக்கா? செக் இல்லை, சார்ஜால இருந்து கண்ணை அனுப்புன எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா இருக்குன்னு இதுல கையெழுத்து போட்டுக்கொடுங்க. அதுல என்ன இருக்கு கூட? ஐயோ, கையெழுத்து போடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னதான் சார்? கண்ணனுக்கு இவர்தான் ஓனர். இவரோட கையெழுத்துக்கு மதிப்பே வேற. அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு ஏமால நம்பிக்கை இல்ல. கண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானு. என்ன நம்பாத இடத்துல என்னால இருக்கவே முடியாது. நான் கிளம்ப நில்லியா? கொஞ்சம் நீ கையெழுத்து போட்டு கொடு. இதை எங்க போடுங்க? என்ன இது, கண்ணா பின்னு கிறுக்கி வச்சிருக்கீங்க? நான் வழக்கமா இப்படிதான் கையெழுத்து போடுவேன் அண்ணா. அப்போ சார்ஜால கண்ணன் கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லயும் இதே மாதிரி தான் கையெழுத்து? ஆமா ஆமா. அந்த கையெழுத்து தம்பி. தம்பி டேய், டேய் தம்பி, சார்ஜால இருந்து வந்திருக்காருல்ல, தூங்காம டயர்டா இருப்பாரு, நல்லா தூங்கட்டும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு பயங்கரமான பொய்ய சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, என்ன ஆசீர்வாதீங்க. அம்மா, உங்க ஆசீர்வாதம். ஓ, ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னத்த சாரி. கடவுளே, ஏழுமலையானே, எல்லா கையெழுத்தும் ஒரே டாக்குமெண்ட்ல கிடைச்சிடணும். என்னடா இது, கண்ணாடி உடைக்கிறியா? நான் அடிச்சு உடைக்கல, நான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்கதான் அடிச்சாங்க. யார் உடைச்சது பாருங்க, உங்க ஆளுங்க தான். தங்கச்சி அதாவது என் அம்மா குணமாயிட்டு வர்றாங்கன்னு, கருணன் கணாரன் குமாரன் இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு. போதும், இத அப்படியே போஸ்ட் பண்ணு. டேய் லோகநாதா, என்ன சொல்லுங்க, இத நீ அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஷாஜா போஸ்ட்ல அனுப்பி. இல்ல இல்ல, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இதுல ஒரு கையெழுத்து போடணும். அது எதுக்கு? அப்பதான் ஷேக் அமாரக் பராலி மலபாரி இத நம்புவாங்க. அது யாரு? என்னோட வாப்பா. அப்பா என்னோட தகப்பன் ஷார்ஜா ஷேக். ஷார்ஜா ஷேக்கா? அது பெட்டி கடையில கிடைக்கிற ஜூஸ் மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன கையெழுத்து போடுறேன். தேங்க்யூ.
ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை கேட்கணும். கையெழுத்தோ தலையெழுத்தோ எங்க அப்பாவை கேட்டுட்டு தான் நாங்க போடுவோம். புரிஞ்சுதா? அப்படின்னா நம்ம அப்பா கிட்டே போய் பேசலாம். பண்ணி இல்ல, இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன். அரபிக் ஷேக்கோட பாஷையில் லெட்டர் எழுத எனக்கு சுத்தமாக தெரியாது. முதல்ல உங்கள் அப்பனை இங்கே வர சொல்லு. ஏன் முன்னாடி இந்த சார்ஜா காலனியில் இருக்க எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவன் அவனை மன்னிச்சா நானும் அவனை அப்புறம் மன்னிப்பேன். கடவுளே, கப்பித்தான் சொதப்பிடுவாரோ. தாத்தா தாத்தா, எனக்காக ஒன்றும் தேவையில்லை. உன் அம்மாவை தேடி இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்தது எனக்கு சந்தோஷம். அது போதும், அவ்வளவுதான். நீங்க வேணும்னா கையெழுத்து போட்டுக்கோங்க. ஆனா அது பானுவோட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம். நிலங்க 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 நிலங்க, இந்த லெட்டர் ஒருத்தர் படிக்கணும். அந்த பானு கேட்கணும். தழுக இண்டித்த தமிழ்ல சொத்த தமிழ் இருக்குல்ல, அதே மாதிரி சொத்த அரபி. தழுக இண்டித்தேன்னு சொன்னா கம்ம நாட்டின்னு அர்த்தம். உனக்கு புரியவே இல்லையா? அம்மாவுக்கு அரபி படிக்க தெரியுமா? அவங்களுக்கு எழுத படிக்க எல்லாம் தெரியும். அது வேணுமா? வேணும். அம்மா அரபி கேட்டு சந்தோஷப்படுறது வாழ்க்கையிலேயே முத முறையா நல்ல ஐடியா கொடுத்தது இன்னைக்கு தான். ஆமா, அதான் அது சரிதான். இருந்தாலும் அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு இல்லையா? இல்ல, தூங்குறவங்க எழுப்பி சொல்ல போறதில்லை. படுத்துக்கிட்டே கேட்க போறாங்க, பானக்க சொல்ல புரிஞ்சுக்க போறாங்க எல்லாரும். அம்மாவுக்கு உடம்பு முடியல, சமாளிக்க வேற யாரும் இல்லையா? இந்த மூணு ப்ளூ சட்டை போட்ட முட்டா பசங்க என் கையில மாட்டினானுங்க. அவனுங்களை அப்படியே மிதிச்சு கொஞ்சம் போகுதுங்க பாரு, திமிங்கலத்துக்கு கை கால் முளைச்ச மாதிரி. படி படி அக்கா காதால கேட்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. அம்மா, நான் தமிழ்ல எழுத தெரியாம ஒன்னும் அரபியில எழுதலாமா? நான் முதல்ல லெட்டரை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க அனுப்பலாமா வேண்டாமான்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பா செல்லல்லாஹு அல்லா முஹம்மத் யாரவி செல்லபி அலே வஸ்லம் அல்ஃபித்தர் குர்பான் வலக் தின் துல் கபர் கலிஸ்தான் குர்பானி சலீம் வலக். அக்கா ஏதோ சொல்ல வராங்க. இந்த லெட்டர்ல நாங்க கையெழுத்து போடட்டுமா? அதோ அதோ அங்க அங்க நல்லா பாருங்க. இப்ப நீங்க நம்புறீங்க தானே? மீ மரத்துல அசலா முறைய அசலா முறைய என்ன சந்தேகப்பட்ட பாவீங்களா? இவங்க நல்லா இருக்கணும் சாமியே. ஏ அக்கா அழுறாங்க, அக்கா அழுறாங்க. யாரு இதுல கையெழுத்து போடாதீங்க. அது ஆனந்த கண்ணீர்டா, என் அப்பாவை நினைச்சு வந்த ஆனந்த கண்ணீர். ஓ ஷேக் தம்பி, நீங்க சொன்னதுதான் இது ஆனந்த கண்ணீரே. அப்படி ஒரு கண்ணீரே இல்ல. எப்பா பானுவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு தானே? கரெக்ட் தான் தம்பி, எங்களை மன்னிச்சிரு தம்பி. இதுல கையெழுத்து போடுறத தவிர வேற என்ன வேலை? கனரா குமாரா என்ன ஃபாலோ பண்ணுங்களா? ஆனந்த கண்ணீர் ஃபாலோ. அப்போ ஒவ்வொருத்தரா கையெழுத்து போடுங்க. முதல்ல யாரு? நான் இங்க கூட நான் போடுறேன். நீ வாய் விட்டு போ. முதல்ல நான் கையெழுத்து போடுறேன். தலை இருக்கும் போது வாலு கையெழுத்து போடட்டும். அதான் கடைக்குட்டி செல்லாங்கிறது. அவங்களுக்கு போகதான்ப்பா எனக்கு. நீ போடுற கொஞ்சம் கேப் விட்டு கையெழுத்து போடுங்க, ஏன்னா எல்லாரும் போடணும்ல. கடவுளே, எல்லாரும் ஒரே நேரத்துல கையெழுத்து போட்டுருணும். சாமி சரணம். கொஞ்சம் கொஞ்சம் மேல கையெழுத்து டச் ஆக கூடாது, டச்சே ஆக கூடாது. கண்ணாயிரம், மனசுக்குள்ள ஏதோ ஓடு. இப்போதைக்கு கையெழுத்து போடுறேன். அதாவது இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மொத்தமா கையெழுத்து போட்டு முத தடவையா சார்ஜாவுக்கு லெட்டர் அனுப்புறோம். ஒருவேளை ஷேக்கு தம்பி அப்பா அதை பார்த்துட்டு அதை கிழிச்சு போட்டாரு வை, அந்த அசிங்க நம்ம குடும்பத்துக்கு தானே. அதனால உன் ஒருத்தன் கையெழுத்தே போதும். நான் அதை யோசிக்கவே இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட் தானே, நானும் கையெழுத்து போட போறதில்லை. இந்த லெட்டரை இப்படியே அனுப்புங்க.
என்ன அதுலயும் ஒரு விஷயம் இருக்குங்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, அப்பாக்கு தெரியாம நான் இதை போஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணே எங்க வச்சிட்டு வரீங்க? இந்த லெட்டர் போஸ்ட் பண்ண போகும்போது தெரியல. நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அந்த லெட்டர் நான் தான் போஸ்ட் பண்ணேன். என்னங்க? இல்ல அந்த லெட்டர் போஸ்ட் பண்றதுக்கு அத அவ போஸ்ட் பண்ணிக்குவா. நீ போய் காரை கழுவு. இல்ல அத நான் ஏன் போஸ்ட் பண்ணனும் சொல்ல வரேன். அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன? யாரா அது? அது அந்த தலையில ரப்பர் மாட்டிக்கினே அங்க. நீ போய் வண்டிய கழுவு. இந்த வண்டா பாருங்க, வண்டா பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, வண்டா பாருங்க, 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 பாருங்க. என்ன மாட்டிக்கிச்சு? அத தலையில கேஸ் கட்ட மாட்டிக்கிட்ட அந்த அரபிக்கார. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா நீ? போய் வண்டியை கழுவுடா. இந்த பாருங்க, மாட்டிக்கிட்ட, மாட்டிக்கிட்ட. ஏய் ஓடுறா, டேய் நில்றா. அம்மா குட்டி, அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண வேண்டாம், அதை கொடு. தேங்க்யூ. நான் பாக்குறதுல நிஜமா இத நான் எப்படி ஏமாயா சொல்ல முடியும்? டேய் இங்க பாரு, எனக்கு கிடைச்சிருச்சு. எத்தனை? ஒண்ணுதான். அந்த 8 அடி உயரம் இருக்கிற அந்த மெண்டல் இருக்கான கணாரன் கப்பித்தான், அவனோடது கிடைச்சிருச்சு. கருணன் கப்பித்தான் சைன் பண்ண போனாரு, கடைசியில் அது நின்னு போச்சு. இந்தா ரொம்ப அழகா இத பார்த்து இதே மாதிரி ஒரு கையெழுத்து போடு. அப்புறம் அந்த இவன் இருக்கால கண்ணன், அவனை இந்த காணியில எல்லாரும் எவ்வளவு பாசமா பாக்குறாங்க தெரியுமா? நாம எதுக்காக வந்திருக்கோன்ற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி அடி கிடைக்கனே தெரியாது. ஐயோ, இந்த மாதிரி கூட அடி கிடைக்கும்? நான் எதுக்காக சொல்றேன்? குழிய என்றதை விட்டுட்டு பணியாரத்தை சாப்பிடு. அப்ப பணியாரத்தை கொடு. இந்த இத பார்த்து இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டு நல்லா பாத்துக்க. போதும் போதும், ரொம்ப ஓவரா பண்ணாத. பாரு, இந்த கையெழுத்துல சின்ன வித்தியாசம் இருந்தா கூட நீ கொடுத்த காசை நான் கொடுத்துறேன். பாரு, கண்ணை திறந்து பாரு. நல்லா சரி, ஓவரா பண்ணாத. எக்ஸாக்ட்லி, நீ கலக்கிட்டயா? தாத்தா அரபி பையனோட உனக்கு கல்யாணம் பேசிட்டாரு. நீ போய் ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷா வாமா. ஷேக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வெயிட் பண்றாரு, வா. கரெக்ட் தான், ரெடி ஆகணும். யாசிம் கான் என்ன முதல் முறைய பாக்க போறாருல்ல, அந்த இடத்துல கலக்கலா இருக்கணும். என்ன கல்யாணி? நல்ல பொண்ணு, உனக்கு பொருத்தமா இருக்கு. சுக்ரான், சுக்ரான்.
இந்த கல்யாணம் நடக்கும். பொண்ணு குருடா இருந்தா நடக்கும். நடக்கும் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா வா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் வாடி சீக்கிரம். குடு. வெக்கப்பட்டது போதும், குடும்ப வாங்கிக்க தம்பி. வாலைக்கும் அஸ்லாம். தயூ ஃபலாலக் ஸேம் அல்ஹம்துலில்லாஹ். கல்யாணி உனக்கு அரபி தெரியுமா? இஸ் தாரிஃப் அரபி? லா அனுமா அரபி ஃபரபி. என்னால கொஞ்சம் தான் கத்துக்க முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் மத்தத நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். அம்மா கல்யாணி, இப்படி வெக்கப்படாம மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கம்மா. இல்ல ஷேக்கோட முகத்தை நீ பார்க்க வேண்டாமா? எப்படி பாக்குறது, எல்லாத்தையும் தான் மூடிட்டு இருக்காரு. அதுவும் வாஸ்தவம் தான். அம்மா உங்க மருமக இருக்காளே குதிரை. ஜாசிம் காலித கட்டிக்கிட்டு ஷார்ஜா பேலஸ்ல சுல்தான் மனைவியா வாழணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்போட ஓடி வந்தா. இங்க வந்து என்ன பார்த்த உடனே எல்லாம் சொதப்பிக்குச்சு. நான் ஷேக் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளோட ஷேக்க பாக்கணுமே. இந்த மருந்த சாப்பிடுங்கம்மா. விஷத்தை குடுக்க பாக்குறியா ஆண்டி? ஆண்டி உன்னை நம்பாதீங்க, இவ உங்களோட பையனே இல்ல. கரும் நெல்லுவ மருந்தன்னு குடுக்கறது கூட சில நேரம் விஷமா இருக்கலாம். என்னாச்சுப்பா? மாஃபி, நீங்க எல்லாரும் வெளியே போங்க. இந்த இடத்த நானே கிளீன் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் 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 போங்க போங்க போங்க. ஐயோ கட்டி பிடிச்சி மொத்தம் நமக்குள்ள இருக்கிற எல்லா கணக்கும் எண்ணியோட முடிஞ்சு போச்சு. நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாரு. இந்த என்னது, நீ கொடுத்த காசு தான் எனக்கு வேண்டாம் கொச்சனே. ஆமாடா, நான் சாதாரண கோயத்து குத்து நீ தான். ஆனா நீ இந்த சார்ஜா ஸ்ட்ரீட்ட மொத்தமா கொள்ளடிக்க பாக்குற ஒரு மெகா திருட. அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற செத்தால பரவாயில்ல நினைக்கிற ஒரு சுயநலவாதி. இப்படி எல்லாம் பேசினா அடிச்சு பள்ள கழட்டிடுவேன். நான் சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லிதான் தீர்வேன். கண்ணன் தான் உனக்கு பாசா இருக்காருன்னு எதுக்கு என் கிட்ட போய் சொன்ன? அதை நீ முதல்ல சொல்லு. கண்ணன்? ஆமாண்டா, அந்த கண்ணன் தான் இந்த கண்ணன். இந்த படி, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்த சார்ஜா நியூஸ் பேப்பர் தான் இது. படி. மூணு மாசமா இந்த பையனை காணும், எங்க இருக்கானே தெரியல. கண்ண எங்க போனா? அது இனி எதுவுமே மறைக்க ட்ரை பண்ணாத. அந்த அப்பாவி அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுட்டு அவ சொத்த திருட வந்திருக்கல்ல. சொல்லு, உன் பிள்ளை யாரெல்லாம் இருக்கா? உண்மைய சொல்றா? சரி வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயத்தையும் இந்த தலைவர சொல்லுவாரு. நான் அங்க கேட்கல. ஈஸ்வரன் வீடு நந்தகோபாலன். ஷேக் ஜாசிம் காலித் அல் முபாரக் மகபாணி வேஷத்துல ஷார்ஜா ஸ்ட்ரீட்டுக்கு வந்தது. லாட்டரி சீட்ல கோடீஸ்வரனான கண்ணனை தூக்கிட்டு அதை கொள்ளையடிக்கல. என் உயிருக்கும் மேல நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒருத்தரோட வாழ்க்கைய காப்பாத்த. எனக்கு புரியல. அப்பாவோட மனசுல நான் பாரமா இருந்தேன். எப்பவும் ஷார்ஜால இருக்கிற என் தம்பி உண்ணியதான் அப்பாவுக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். ரிமாண்ட் முடிஞ்சு நான் சப்ஜெயில இருந்து வெளியே வரும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஐயப்பன் எனக்காக வெளியே வெயிட் பண்ணாரு. ஷார்ஜால இருந்து எனக்கு ஒரு டெலிகிராம். ஷார்ஜால உண்ணி வேலை செஞ்ச கம்பெனியில இருந்து அனுப்புனாங்க. என்னோட உண்ணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னுதான் அவனோட ஸ்பான்சர் டெலிகிராம்ல எழுதியிருந்தாரு. ஆபத்து எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மனசு மாறி வேலைக்கு போறதா ஒத்துக்கிட்டு நான் ஷார்ஜாவுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஹலோ
தேங்க் யூ, பை பை, தேங்க் யூ. உன்னியோட ஃப்ரெண்டு ஆருந்தன், அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னார். உன்னியை தேடி நான் அவன் தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு போனேன். அங்கே இப்போது வேற யாரோ வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க உன்னியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி கதவை வேகமாக மூடிட்டாங்க. ஷார்ஜாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகும்போது என்னோட தம்பி இந்த ஸ்டேஷன்ல இருக்கான், நான் அவனை பார்க்கணும். ஏதோ ஒரு பெட்டி கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது இந்தியா இல்லை மிஸ்டர் நந்தா. இங்கே ஒரு ஆளாக அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பான்சர் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். இருந்தாலும் நான் விசாரிச்சு பார்க்குறேன் சார். ஆ ப்ளீஸ். இப்போ டைம் 11:30, ஒரு 2 மணிக்கு ரோலா கார்டன்ல என்னோட ஆஃபீஸில் பார்க்கலாம். நான் ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. கடவுளே சார், நீங்கள் சொல்ல வர்றது? எஸ் எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை மேலே பெட்டி கேஸ் போட்டிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் உன்னோட தம்பி இப்போ கொலை குற்றவாளி. நோ நோ, என் தம்பி யாரையும் கொல்லலை. அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் சார். நோ சார். இருக்கலாம், ஆனால் நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் முன்னாடி அவன் இப்போ கொலைகாரன். என் தம்பி யார கொண்ணா? அது கண்ணன் தான். அந்த கண்ணனுக்கு லாட்டரியில் கிடைச்ச 100 கோடி ரூபாய் அபகரிக்கிறதுக்காக தன்னுடைய நண்பனையே டெசர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் வண்டி அடிச்சு கொண்டுட்டானான். அப்படின்னு ஒரு பையன் தான் அதுக்கு விட்னஸ். கொலை குற்றத்துக்கு இங்கே எவ்வளோ பெரிய தண்டனை தெரியும்ல? தம்பியோட தலையை வெட்ட சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. என்னோட தம்பி, அவன் ரொம்ப இன்னசென்ட் சார். அப்போ நம்மளும் யாருன்னு விசாரிப்போம். இவன் தான் அப்போ கண்ணனை காரில் இடிச்சு கொண்டது அப்போவா இருக்கலாம். ஆனால் போலீஸோட கண்ணில் மண்ணை தூவி தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க. நோன்பு முடிய நாள் இருக்கு. தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம பிடிச்சிட்டா? ப்ளீஸ் சார், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அவன் உயிரை காப்பாத்துங்க. இல்லைனா நான் என் தம்பியை மட்டும் இல்லை, என் அப்பாவையும் நான் இழந்துருவேன். எனக்கு இந்த ஊரில் யாரும் இல்லை சார். சுவாமிநாதன், இங்க இருக்க அமைச்சரோட பேலஸ், பாஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கண்டிப்பா ஒரு வழி ஏற்பாடு பண்ணுவார். இது என்ன சார்? மேசி பெட்டிஷன். உன்னையோட உயிரை காப்பாத்த இந்த ஒரு வழி தான் இருக்கு. கொல்லப்பட்ட கண்ணனோட வீட்டுக்காரங்க குற்றவாளியை மன்னிக்கிறோன்னு எழுதி கையெழுத்து போடணும். அந்த மேசி பெட்டிஷன் இருந்தா தண்டனையிலிருந்து நோம்பு முடியறதுக்கு முன்னாடி உன்னையை காப்பாத்தலாம். அதுக்கு கண்ணனோட சொந்தக்காரங்க கையெழுத்து போடுவாங்களா? உன் திறமையெல்லாம் அங்கதான் பயன்படுத்தணும். ட்ரை, பெஸ்ட் ஆஃப் லக். சுவாமி, நந்தனுக்காக ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நோம்பு முடிய இன்னும் 14 நாள் இருக்கு. என் தம்பிக்கும் ஆயுசு அவ்வளவுதான் இருக்கு. 14 நாள், அதுக்கு முன்னாடி எல்லா கையெழுத்தும் எனக்கு வேணும். கிடைச்சுதான் ஆகணும். தம்பியோட தலையில்லாத பணத்தை தூக்கிக்கிட்டு அப்பா முன்னாடி போய் நிக்கிறதுக்கு என்னால முடியாது கொச்சுண்ணி, முடியாது. எதுவும் தெரியாம அவசரப்பட்டு நான் உன்னை தப்பா பேசிட்டேன். இவ்வளவு நாளா நான் எவ்வளவு திட்டு கையெழுத்து போட்டிருக்கேன். இனி உண்மைக்காக நான் போடுவேன். உன்னியோட உயிரை நாம காப்பாத்தலாம். நந்தா,
சார்ஜா ஸ்ட்ரீட்ல இருந்து ஏழு கையெழுத்தையும் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம இங்க இருந்து போறோம். ஐயோ, யாரு கல்யாணியா? இதுக்கு பின்னாடி நீ நிக்கும் போது ஷார்ஜால ஒட்டகத்துக்கு பின்னாடி அரபிங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. பாக்க ரொம்ப அழகா இருக்கு. சரி, நான் வரட்டுமா? ஊரை சுத்தி பாக்க போறீங்களா? ஆமா, உங்க ஊர் பாக்க எவ்வளவு அழகா இருக்கு. பஹூத் சுரத். ரொம்ப ஸ்மார்ட் நினைக்காத, எப்பவும் எல்லாரையும் ஈஸியா ஏமாத்திரலான்னு மட்டும் டூப்ளிகேட் ஜாஸ் நினைக்காத. தாத்தாவும் அப்பாவும் சொன்னே உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது உன் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்னைக்கோ தயார் நாட்களை என்னைக்கிட்டு இருக்க நீ என்ன பிளான் போட்டாலும் எதுக்காக பிளான் போட்டாலும் நீ அம்மா அம்மானு கூப்பிடுற அந்த அப்பாவிய ஏமாத்துற நீ பையன் இல்லைன்னு தெரியும் போது அந்த கண்ணில இருந்து முதல் கண்ணீர் துளிய போதும், நீ நாசமா போயிடுவ, நாசமா போயிடுவ, ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன திட்டம் போட்டு இங்க வந்தியோ அது கடவுள் நடக்க விட மாட்டாரு, சத்தியமா. உன்னே யோ, காரியம் எங்க கொண்டு வந்த? நம்ம கண்ண வந்த உடனே வரக்கூடிய அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்களுக்கு கல்யாணம். நீங்க எனக்கு இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஒரு கல்யாண உடன்படிக்கை. ஏன் நம்பிக்கைக்காக இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரன்னு வார்த்தையில தானே சொல்லிருக்கீங்க. எழுதி சைன் பண்ண ப்ரூஃப் வேணும். அதுதான் விதிமுறை, ஷார்ஜாவோட விதிமுறை. ஏன்பா தம்பி, இதெல்லாம் வேணும். உலகத்துல ஒரு மனுஷன் கொடுக்கற வாக்கு தானே ரொம்ப பெருசு. நீ சொல்றது சரிதான். அதனால இந்த உடன்படிக்கையில நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் நம்புவேன். தாத்தா வேண்டாம், சைன் போடாதீங்க. என்னம்மா இது? உண்மையா? இந்த ஜென்மத்துல இத பாப்பா நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன இவர் தான் வேலாயுதம், இது அரபி இல்லன்னு இவர் ப்ரூவ் பண்ணுவாரு. நீ சொல்லும் போது உண்மையை சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நேர்ல பாக்குறேன். என்ன விசேஷம்? உங்களோட பேர் என்ன? கைவிட்டு சுக்ரன் சுக்ரன் சுக்ரன்
இவரை என்னோட அடிமையா அப்பாயின் பண்றேன். உனக்கு சம்மதமா வேலையுதா? உனக்கு மாசம் 1000 தரம் சம்பளம். ஷேக், நான் ஒத்துக்கிறேன் ஷேக். உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஷேக் ஷேக் இல்ல, ஏதோ நந்தா கொண்டான்ட்டே 100 ரூபாய் கொடுத்து மாத்தி சொல்ல சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தான் இவன். இவர் முகத்தை பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா என்ன? ஐயோ ஏமாத்துறாங்க, ஐயோ தலைவர் ஏமாத்துறாங்க. இவன் என்ன சொல்றனா, இங்க இருக்க உங்க பசங்க எல்லாருமே திருட்டு பசங்க. இப்படியே ரோடு முழுக்க கத்துனா எனக்கு இவன் 1000 ரூபாய் சொன்னா நான் அப்படி சொல்லுறேன். எனக்கு தெரியுது உங்க எல்லாருமே கோவம் வருதுன்னு. இவனை கொல்றாளுக்கு கோவம் வருதுன்னு புரியுது. இங்க எதுவும் பண்ணாதீங்க. மிஸ்டர் ஜாசிக் அலி. எஸ், என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஷார்ஜால இருந்து. ஷார்ஜால குடிங்க, டெலிவரி ஸ்லிப் காமிங்க. இந்த அப்பா எப்பவுமே இப்படிதான். எனக்கு பர்த்டே இல்ல இல்ல வெட்டிங் கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இனிமே ஹனிமூன் கிஃப்ட் வரும், வேற கொடுத்து வச்சோமா நீ. என்னாச்சு? நந்தா, கண்ணனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு தான் கண்ணனோட போனா வந்திருக்கு. எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? மறைச்சு வைக்கணும். யாரு விட்டாலும் நீ விடக்கூடாதுப்பா. எவ்வளவு போய் சொல்லியும் இந்த பாடியை நம்ம காப்பாத்தணும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, எல்லாம் பேசிட்டீங்களா? என்ன இல்ல, கண்ணனுக்கும் கண்ணனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குமே. இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, அரபிய பார்க்காதவங்க மொத தடவை அரபிய பார்த்ததும் இது எப்படி அது எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்ட தான் சொன்னேன். உன்னதான் பெட்டியை திறக்க வேண்டாமா? எந்த பெட்டி? ஷார்ஜால இருந்து தங்கமான பிள்ளைக்கு உங்க அப்பா அனுப்பின பெட்டி. அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்ன நீ? அதுவா? அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா, யாருக்கும் காட்டாம யாருக்கும் தெரியாம அந்த பெட்டியை குடோன்ல பதுக்கி வச்சிருக்கேனா, அதுக்குள்ள நீ பயப்படுற ஏதோ ஒன்னு இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு அது பிடிக்கலன்னா அதுக்குள்ள வேற சிலதும் இருக்கு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு, பொட்டு, மஸ்காரா, லிப்ஸ்டிக், பர்ஃபியூம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தானே? அப்புறம் எதுக்காக எனக்கு பால்ல மயக்க மருந்த கலந்து என்ன மயக்கம் போட வச்சு எதுக்கு திருட பாக்குற? ஷேம். ஏய், நீ போட்ட பெரிய பிளான நான் சின்னதா மாத்திட்டேன் பாத்தியா? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வன்னு தெரிஞ்சுதான் உன்னோட மயக்க மருந்து பாட்டில நான் மாத்தி வச்சிட்டேன். எப்படி, நீ எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தாலும் மயங்காதவன் தான் இந்த ஷேக் ஜாசிம் காலித் அல் முபாரக் மஹ்பானி. லிசன் யுவர்
சீட். மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி இந்த கல்யாணியை ஏமாத்தலான்னு நினைக்காத. உண்மையை சொல்லு, இந்த பெட்டில என்ன? யாரோட பணமும் இல்ல. உன் மேல இருக்கிற பாசத்துல பணம்னு சொல்றதுக்கு போணும்னு சொல்லிட்டேன். அடேங்கப்பா, ஒரு காட்டு பண்ணி போயிட்டு இருக்கா. என்னாச்சு? ஜாசின், என் பொண்ணு பானு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. உண்மையாவா? என் அம்மா பேசினாங்களா? இன்ஷா அல்லாஹ், என் வேண்டுதல் வீண் போகல. அவ உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, போ. அவளுக்கு உன்கிட்ட ஏதோ பேசணுமா? ஜாசின், நன்றிப்பா. எங்களால முடியாதது நீ சாதிச்சிட்ட. பேசும்போது திக்கும். இல்ல, நாங்க மட்டும் இப்படி அரபியில பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்காதா? பையன் கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும். தம்பி, என்னது? ஒண்ணு இல்ல. சரி, வாங்கண்ண, நம்ம போலாம். பானுக்கு அவ பையனை பத்தியும் அவ ஹஸ்பண்ட பத்தியும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும். அத நாம கேட்க வேண்டாம். அப்பா, வாமா வாமா. ஏன் உட்பிக்கு எனக்கு தெரியாம எந்த ரகசியமும் இருக்கு. இரு மனசும் ஒரு மனசா ஆகும் போது. அம்மா சொன்னது கேக்கல? கமான் கமான், பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், கெட் அவுட் ஐசே. ஜாசிம், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனேமா. எதையும் நான் உங்ககிட்ட மறைக்கவே இல்லை. இந்த ட்ரெஸ் எப்பவும் நான் போடக்கூடாதுதான், ஆனா என்னோட நிலைமை இது உனக்கு ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கு. தினமும் நீ என்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? எல்லாம் உண்மைதாம்மா, என்ன நம்புங்கம்மா. என்ன திட்டாதீங்க. அந்த நாட்கள்ல என் கண்ணு முன்னாடி உன்னோட உருவம் மட்டும்தான் எனக்கு தெரியும். உன்னை திட்டுறதுக்கு என்கிட்ட நீ சொன்னது எதுவுமே நான் கேட்கலையே. அப்போ இவ்வளவு நாள் நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? சுவாமியே சரண், இன்ஷா அல்லாஹ். எனக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து கேட்கணும். அதுக்கு என்னமா, இனிமே நான் உங்க கூட தானே இருப்பேன். அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆ
ஷார்ஜா செம்கும் அல் முஹார் முகப் பெரிய பாவி. நீ வேணா பாரு, உன்னை கண்டம் துண்டமா விட்டு உப்பு கண்ட போட போறான்டா இந்த லோகநாத. ஷார்ஜா பசார்ல உன் கறிய கூவி கூவி விப்பண்டா. வேண்டாம், கிழிக்க வேண்டாம், இதை கிழிச்சா கேஸ் சீட்டு கிழிஞ்சிரும். நீ இங்கே வெயிட் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். நாயே, ஐயோ காடி புலார் ஐயே, சைக்கிள் எடுக்க மறந்துட்டேன். வாங்க வாங்க. என்ன எழவு இடம்டா இது. ஏய் லோகநாதா, இந்த ராத்திரி நேரத்துல எங்களை எங்கடா கூட்டிட்டு போற? அவங்க சொல்றேன், வாங்க. வாங்குறான்ல, வா வா வா. ஏய் ஐயே ஐயே, என்னடி இது, ரப்பர் பேண்டா? அது தூக்கி போடுங்க, போடுங்க சொல்றேன்ல. இவ எங்க போயிட்டான்? எங்கடா இருக்க? நான் இங்க தான் இருக்கேன், இந்த பக்கம் வாங்க. ஐயோ, எங்க போச்சுங்க இதுங்க? அடே, எங்க நான் இருக்கேன்? நான் இங்க தான் இருக்கேன், இங்க வாங்க. இங்க போ. அடே மச்சான், வாக மாட்டேன், கைய கால வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். யாரோட கைய கால வெட்டணும் நான் சொல்றேன், நீங்க கூட வாங்க. வாடி வாடி, இது இறங்கி வச்சா என்னடா பண்ணு. இல்லங்க இல்லங்க, மச்சானும் அக்காவும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். டான் டடாய். ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா பத்தாது, இந்த மாதிரி சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படின்னு கத்துக்கணும், புரியுதா? ரெண்டு பேருக்கும் கரண்ட் கம்பிய சொருவிடுவேன், ஜாக்கிரத. நல்ல அக்கா தம்பி. அக்கா அது அது இல்ல, நீ என்ன, நீ எங்க இத வெச்சுதான் உன்னை பிடிக்கணும்னு நினைச்ச, தப்பிச்சிட்டியடா அரபி. டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கானே? நீ தான் இங்க ஒட்டின போஸ்டர் எல்லாம் கீழ போட்டு இருக்க, என்ன பண்றது பாரு. அழைக்குதுடா. ஹலோ மச்சா, பெருசில் இருந்தா? எது பெருசியா? அட மச்சானா, பெருசியில இருக்கேன்னு யாரு சொன்னது? பெருசி இல்ல, ஷார்ஜா, ஷார்ஜா, ஷார்ஜா பிரசாத். என்ன ஃபர் அல்லா முஹைத்வாலா லூஸ்வரலா ஹில்லா அப்துல்லா? யாருப்பா, யாருன்னு சொல்லு. ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அந்த அரபியும் நானும் ஒரே பெஞ்சில் உட்காந்து படிச்சோம். இன்னும் சொல்ல போனா அவரும் ஒரு அரபி தான். பாவம் அரபி தம்பி, ஃப்ரெண்டோட பேச எவ்வளவு ஆவலா இருந்திருப்பாரு. நல்லா பேசட்டும் மச்சான். ஈச்சம் பழம் வேணுமா? அப்பா, ஈச்சம் பழம் வேணுமான்னு கேக்குறாரு. என்ன என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கிட்ட சொல்லிடுறேன். அப்படினா நீயே பேச. அவன் வந்த உடனே என்கிட்ட பேச சொல்லு. என் உண்ணியோட குரலை கேட்டு 4 மாசம் ஆகுது. இவன் அங்க போயிட்டு அவனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கானா? என் உண்ணியையும் அவன மாதிரி ஆக்க வேண்டான்னு சொல்லு, புரியுதா? ஓகே சார், நான் இப்பயே ஷார்ஜா காலனிக்கு போறேன் சார். அங்க ஏதோ ஒரு திருட, இல்ல அது கண்ண, ஷார்ஜா லாட்டரி அடிச்சிருக்கான். 10வதுக்கு ஒருத்தனுக்கு டபுள் லாட்டரி அடிச்ச மாதிரி அங்க ஏதோ ஒரு கோடீஸ்வர அரபி வந்திருக்காராம். ஓகே சார். ஐயோ, நீ வா. எங்க? ஷார்ஜா காலனிக்கு. ஆ சரிதா. ஈஸ்வரா, இன்னைக்கு நல்லதே நடக்கணும்பா. ஐயோ, ஆரம்பத்திலே தலைமையிலே விழுது. அது நான் உன்னை கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன்டா. கடவுளை மனசுல வச்சுக்கிட்டு வலது காலை எடுத்து உள்ளவை. ஈஸ்வரா, என்ன சார், எருமை சாலையில காலை விட்டீங்க? உங்கள்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், அந்த தரித்திரம் பிடிச்ச நாக்கால வேற எதையும் சொல்லி தொலைச்சிடாத.
சாணில இல்ல பாம்போட தலையிலேயே காலு வச்சாலும் இந்த குடும்பத்தோட பேங்க் டீடைல்ஸ் அப்புறம் அந்த அரபியோட பேங்க் டீடைல்ஸ் ஓட தான் போவேன். பூமியில எவ்வளவோ துணி வேஸ்டா போகுது, இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு துணி கிடைக்க மாட்டேங்குது. நாட்கள் ஆச்சு கண்ணி, நல்ல விஷயமா போறவன் அஞ்சாவது கொடுங்க. முட்டாளா இருந்தாலும் சில நேரத்துல நல்லது தான் ஏன் பேசுறேன். யோ, இப்படி பேசாம இருந்தா எவையா பிச்சைப்படுவான்? சில நாதாரிங்க எதுவும் கொடுக்காது சார், சில நாதாரிங்க இந்த மாதிரி கொடுக்காங்க. பேசாமே இருந்துக்கலாம். வாழ்க்கையில முதல் முறையா 10 ரூபா நோட்ட பாத்துருப்பான் நினைக்கிறான். தான் சொல்றேன் வா, டிரெஸ் போடுறா. டிரெஸ் போட்டு தானே இருக்க? இது இல்ல, அரபிக் டிரெஸ் போடு. அந்த சேது மச்சான் வந்து ஷார்ஜாக்கு போன நீ இங்க இருந்தா என்ன ஆகும்? இப்ப என்ன பண்றதுன? தற்கொலை தான், அதான் நல்லது, போய் பண்ணு. பாருங்க எங்க ஜாசிம் சேக்க, உங்க கண்ணால் நல்லா பாருங்க. எது வேணுனாலும் கை நிறைய வாங்கிட்டு போங்க, பிரச்சனையே இல்ல. இல்ல, அது நான் வந்த விஷயம். நல்ல நேரம் தானே, கேளுங்க, எல்லாம் நிறைய கிடைக்கும். லக்ஷ்மியில இருந்து வரேன், லக்ஷ்மி பேங்க். உங்க கம்ப்ளீட் பேங்க் டீடைல்ஸ் என்கிட்ட கொடுங்கல. தராறோம். இன்னைக்கு போற, நாளைக்கு வர, கிளம்பு. இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், என் மச்சான பத்தி அரபு ஷேக்கிட்ட கேட்டு பாக்கவா. இவருக்கு ஒரு வேளை அவனை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு என் மச்சான பத்தி தெரியுமா? நந்தன், நந்தன், நந்தன். எந்திரியா, எந்திரியா, ஒழுங்கா பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ற. என் வாயில கெட்ட வார்த்தை. தாத்தா, யார் இது? யார் வருது? தாத்தா குடிங்க. தாத்தா, தாத்தா, அத்தை எந்திரிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, அரபி அங்கிள் கைய பிடிச்சு உட்கார வச்சிருக்காரு. கை பிடிச்ச? ஆமா, எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஜாசிம், பானுவோட கையெழுத்தும் தெய்வத்தோட கையெழுத்தும் ஒண்ணுதான். அத அம்மாடி, என்னது? அம்மாவோட போட்டோ? அது இல்ல, இது என்னன்னு? அது அம்மாவோட கையெழுத்து தக்கி என் மனசுக்குள்ள பத்திரமா வச்சுப்பேன். Nonsense! Hey, கிழிக்காத! கல்யாணி, கிழிக்காத! கல்யாணி! தாத்தா, இந்த ஆள் இந்த போட்டோவை... நீ எதுவும் பேசாத. அம்மாவுக்கு பையனுக்கு நடுவுல யாரும் தலையிட கூடாது, புரிஞ்சுதா? ஜாசிம், இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அம்மா தான் கவலையா இருக்காங்க. அம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரட்டுமா தாத்தா? நல்லா இருக்க, பையன் அம்மாவை கூட்டு போறதுக்கு தாத்தா பர்மிஷன் வேணுமா? தாராளமா கூட்டிட்டு போ, நானும் வருவேன். வேண்டாம், அம்மாவும் பையனும் போற இடத்துக்கு அவங்க மட்டும் போனா போதும். மகசலாமா, குட் பை. என்னப்பா? என்னோட ஃப்ரெண்ட நீங்க சந்திக்கணுமா? உனக்கு இங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஏன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க வளர்ப்பு பையன் கண்ணனோட. கண்ணனோட? கண்ணனோட பாஸ். நான் அவர் இங்க கூப்பிடட்டுமா? சரி சார். ஆமா, நீங்க? இவர் முஸ்தபா ரஹ்மான், கண்ணனோட பாஸ். கண்ணன் உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாரு. ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ், சேம் டு யூ. இவர் கண்ணனோட மேனேஜர், டிரைவர். ஆமா, லைஃபோட டிரைவர். எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். இல்ல, இந்த முகம் நான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. கண்ணன் எப்பவாவது போட்டோ காட்டி இருப்பான். என்னமா? மன்னிச்சிருங்கம்மா, கண்ணன் இங்க வர முடியல. அவன் ஒன்னும் வர வேண்டாம். சாஜால இருந்து ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல எனக்கு. அவன் கோடீஸ்வரர் ஆனதுல இருந்து எல்லாரையும் மறந்துட்டான். வேற என்ன சொல்றது? அப்புறம் எதுக்கு லேட் ஆகுது? எவ்வளவு வேலை இருந்தா என்ன? அது வர முடிஞ்சாதானமா வர முடியும்? பிஸி. ஆமா, வெரி பிஸி. அதனால தான். ஆமா, என்னது இது? நியூ இயர் கிரீட்டிங். தேவையில்லாத எல்லாம் எடுத்துட்டு வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி இல்ல, நீங்க சொல்லவே கூடாது. அம்மா சாரி. மிஸ்டர் சேகர், வளர்ப்பு பையனுக்கு ஒரு கார்டு அனுப்புறது சொந்த பையனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் கண்ணா வருஷம் வருஷம் இந்த இடத்துக்கு லெட்டர் அனுப்புவாரு இல்லையா? அதான் இந்த வருஷம் ஒரு சேஞ்ச். நீங்க கண்ணனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க. ஐயே, என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, அதனால பெண் எடுத்தேன், அவ்வளவுதான்.
வகுப்பு முடிய போகுது. என்னங்க பைல்வான்? என்ன இது? பழம்தான். அது தெரியும். பழம் வாங்கிட்டு வரதுக்கு நான் என்ன நோயாளியா? ஐயோ அது இல்லைங்க, இது உங்களுக்கான பணம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ். ஆமா ஆமா, அரபி உங்களோட சண்டையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு 12 மணிக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்குன்னா அட்வான்ஸ் வாங்கினதுக்கு ஒரு வவுச்சர் ஒண்ணு. கையெழுத்து இங்க மட்டும் போடணும். ஐயோ, கையெழுத்து போடாம வேற ஏதோ படம் வரைஞ்சி வச்சிருக்கீங்களே. அதாய என்னோட கையெழுத்து. ரொம்ப கஷ்டம் தான் போங்க. என்ன? இல்ல இல்ல, உங்களை எதிர்க்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சார் போன் எடுங்க. ஹலோ. ஆமா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். நாள் குறிக்க வரட்டுமான்னு கேக்குறாங்க. வர சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வச்சிட்டாங்க போல இருக்கு. சரி, நாங்க அதை போட்டியில வச்சிருக்கோம். போட்டியில போட்டு குஸ்தி போட்டி இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த ஷார்ஜால ஸ்டண்ட் காரங்கள புடிக்கணும். என்ன புடிக்கணும்னா? அக்கவுண்ட் டீடைல்ஸ் புடிக்கணும்னு சொன்னீங்க. சரி, பரவாயில்ல, இன்னொன்னு கிடைச்சிருச்சு. ஆரஞ்சு ஆரஞ்சு. நில்லுங்க, சைன் போட்டு வாங்கிட்டீங்களா? சைன் யாரோடது? எங்க? அதான் பா சைன், பா சைன், சிக்னேச்சர் கலெக்ஷன். இப்ப கல்யாணோட சைன் வாங்கிட்ட 1001 டாக்குமெண்ட், 1001 சைன். அது இந்த பைப்ல எங்களுக்கு தண்ணி வரல, முதலமைச்சருக்கு மனு கொடுக்கணும். உங்க வீட்டுல பைப்ல தண்ணி வருதா? ஐயோ, அது பைல்வானோட குஸ்தியை அரபி பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கான ரசீது, கராத்தே, குன்ஃபு எல்லாத்தையுமே அவர் பார்த்தாச்சு. எல்லாமே ஒரு என்டர்டெயின்மென்ட்காக தான். நீ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஷார்ஜா அந்த ஷேக் பார்க்காத என்டர்டெயின்மென்ட், ஷார்ஜா பஜார்ல இந்த கல்யாணி யாரு காமிக்க போறான்னு அவர்கிட்ட போய் சொல்லு. ஐயோ, எழுத்து போயிடுச்சே. அப்படிலாம் எதுவும் போலயா? இந்த கொச்சினியோட மனசுல ஒரு வாட்டி அந்த கையெழுத்து பதிஞ்சிருச்சுன்னா அது அழியாது. இதுதான் அந்த பைல்வானோட கையெழுத்து. இந்த நீ சாதாரண ஆளே கிடையாதியா? ரொம்ப சிரிக்காத, கொஞ்சம் வாய மூடு. சந்தோஷப்படுற நேரம் வரல. என்னாச்சு? அந்த கல்யாணி கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. எந்த நிமிஷம் வேணாலும் அவன் ஒரு பத்திரகாளியா மாறலாம். பத்திரகாளியா? ஐயோ, ஆமா ஆமா. ஏ, இரு வர. இன்னைக்கு நாம அந்த குஸ்தி பாயோட அக்கவுண்ட்ஸ் வாங்கி தீரணும். நீ முட்டி போட்டு கடவுள வேண்டிக்கா. தலை முட்டிக்கிச்சு, வீங்கிருச்ச பாரு. நீங்க முட்டி முட்டி வேண்டிக்கிறீங்களா? எல்லாம் நேரம். இன்னைக்கு அக்கவுண்ட் டீடைல்ஸ் வாங்கி ஆவணியா? கீழே ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியலையா? ஐயா, இப்படி ஐயா தடுத்து போட்டு போடா. அப்போ மாலி மாலி பத்திரம் சார், பைத்தியம் சார். பைத்தியம் சார், இந்த நேரத்துல எப்படி அவங்க கிட்டே போவீங்க? நான் தாங்க முடியல. வாங்க, அப்புறம் போய் திரும்ப போறதா? ஷர்ட் போடலனால ஒரு பேங்க் மேனேஜர் மேனேஜர் தான் ஐயா. வாயா போவோம். சரி, பாத்துக்கோங்க. என்னடா, போட்டிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்ல. கரெக்டா 12 மணிக்கு வரணும்னு சொன்னாங்க. கை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை பத்தி சுத்தி எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. பயத்துல வராம இருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வாங்கிட்டு அவங்களே வந்துட்டாங்க. ஹலோ, என்ன புடிக்க வந்திருக்கீங்களா? அக்கவுண்ட புடிக்க வந்திருக்கோம். கரெக்டா கண்டுபிடிச்சாரு பாத்தியா? நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நேரத்தை வீணடிக்காம பேண்டை கழட்டிட்டு உள்ள வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னையா பேண்டை கழட்ட சொல்றான்? ஏன் அப்படி? அதுதான் அவர் வழக்கம். உள்ள போறதுனா பேண்ட் எல்லாம் போடக்கூடாது. ஐயோ, அதை இப்படிங்க ரொம்ப அசிங்கமா. சரிங்க, வாங்க. தேவனா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். பேண்ட் அவருங்க.
பைல்வான்ஸ் இல்ல சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, கண்டிப்பா கிடைக்கும் நினைங்க. அப்ப கழட்டிடலாம் சார், எல்லாத்தையும் சீக்கிரம் முடியும் சார், போங்க சார், கலட்டுங்க, எங்க பாஸ் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. வந்துட்டியா? இன்னும் பெரிய கப்பித்தானோட சைன் மட்டும்தான் இருக்கு கடவுளே, அது மட்டும்தான் வேணும். என்ன மாதிரிமா? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்ல பானுக்காவும் கல்யாணியும் சொல்லிதான் தெரியும். ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. அட கடவுளே, இன்னைக்கு தான் என் பர்த்டேவா? எப்ப உங்க பிறந்த நாள் கூட தெரியாம யாசம் காலத் இவ்வளவு நாளா இருந்தீங்களா? தமிழ் மாசம் 1221 செவ்வாய் அசலா ஜமுவா. உனக்கு ஒன்னும் புரியல? 2001 ஜனவரி 25 வெள்ளிக்கிழமை என் பர்த்டே, அதாவது இன்னைக்கு. கரெக்ட் தானமா? ஆமா. இத நீ காது கொடுத்து கேட்டியா? ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹாய் கத்தி, இது எதுக்கு சாப்பிடவா? ஒரு கல்லு எடுத்து எரிஞ்ச என்ன ஓட்டம் ஓடும் தெரியுமா? எதுக்காக ரெடியா இருக்கு? நீங்க கத்தி விசிறத பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு முன்னாடியே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? ஆஹா, ஜாசி முழுக்குள்ள இருக்கிற திறமை எல்லாம் சொல்ல மாட்டாரு. திருநாள் என்னது? கத்தி விச கத்தியா? இங்க பாருங்க, உங்க திறமைய பார்க்க எல்லாரும் கத்துக்காத. வேலாயுதம் அங்க பாருங்க, வேலாயுதம் பாத்தீங்களா? வேலாயுதம் நம்மளோட வேலாயுதம். வேலாயுதத்தை எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க கத்தி வீசதா? நீங்க இந்த கத்தி எடுத்து அவரை சுத்தி சுத்தி வேக வேகமா வீசணும், எல்லாரும் அதை பாக்கணும். நீ இந்த கத்திய கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறியா? அது அது வீசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் நிறைய முறை பண்ணிருக்கேன், ஆனா ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல, டச் விட்டு போயிருக்கும். நம்ம கரெக்டா ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் போட்டிய வச்சுப்போம். வேணா சேக் பாய், தெரியாத விளையாட்டுலாம் விளையாடாதீங்க பாய். பேசாம அறியா, அடிச்சன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும். சேக் தம்பிக்கு கத்தி வீச தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் ஒரு 6th சென்ஸ்லயே தெரியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா. இன்னும் லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிங்க. கத்தி இருக்கு, ஆள் இருக்கு, வீசலாம், ஜெயிக்கலாம். ஆனா நான் வீச மாட்டேன், ஏன்னா அரபிகளுக்கு கத்தி எறியறது விளையாட்டு விஷயம் இல்ல, அது எங்களோட உயிர் மூச்சு மாதிரி, சொந்த மனைவி மாதிரி, இல்ல வாழ்க்கை மாதிரி. கத்தி வீசும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அதோட அவன் வாழ்க்கையில விலை மதிப்பு அதிகமா இருக்கிறத அன்னையோட அவன் இழந்துருவான். எனக்கு என்ன வேலை இருக்கு? என்ன விட்டுருங்க, என்ன வச்சு விளையாடாதீங்க. இங்க கட்ட வேண்டியது வேலாயுதத்தில்ல. அப்படின்னா அரபிக்ஸோட விதிமுறையை யாருமே மாத்த வேண்டாம். அதுவும் சரிதான். உன்னோட விலை மதிப்பே இல்லாத பொருள் என்னன்னு சொல்லு. சீக்கிரமா ஊத்து விடுங்க. என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னுடைய அம்மா. ஆனா எந்த அரபியும் அம்மாவுக்கு எதிராக கத்திய தூக்க மாட்டான். கல்யாணியை இங்க கட்டி வச்சுட்டு நான் கத்தி வீசுறேன். அது வேண்டாம். கண்டிப்பா தன்னோட மனைவி எதிரில இருந்தா எந்த அரபிக்கும் கை நடுகாது, உச்சி முடி கூட அசையாம நிக்கும். மிஸ் ஆச்சுன்னா கத்தி குத்துறது. அவ அவ மனைவியோட நெஞ்சில. அதனால கல்யாணி நீ வா, வீசணும்ல, நடக்கணும்ல. கல்யாணி,
ஜாசின் சொன்னது புரியுது இல்ல, அவங்களோட விதிமுறை அப்படிதானா? அத நாம கேட்டுதான். ஐயோ மாமா, நீங்க அத சொல்லுங்களே. ஐயோ வேணாம், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு வேணாம். அப்பா நான் சொல்லுங்க பா. தீ வந்தீங்க. ஐயோ வேண்டாம் ப்ளீஸ், என்ன விட்டு போங்க. ரொம்ப பயமா இருக்கு, நான் வேண்டாம், நான் போறேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். 100 ரூபாயா? மாப்பிள்ள கேட்ட ரூபாய்? சேக்கு 100 ரூபாய் போதும்னா 100 ரூபாய்? இல்ல இல்ல, எனக்கு பணமா எல்லாம் வேண்டாம். எந்த கையால அந்த கிஃப்டை வாங்கியிருக்கேன்னு நான் பத்திரமா வச்சுக்க. எனக்கு நல்லா தெரியும், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு எதுக்கு இந்த 100 ரூபாய்? அதானே இதோட மதிப்பு என்னன்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாதுமா. இந்த பெரிய மனுஷங்கிட்ட இருந்து கிடைச்ச இந்த 100 ரூபாய்க்கு என்ன விட என் வாழ்க்கையை விட பெரிய மதிப்பு இருக்கு. இதை என் பெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கிறேன் தாத்தா. சரிப்பா. ஐயோ, நீ இந்த மாதிரி எல்லாம் கத்த கூடாது, கொஞ்சம் வழி விடு. என்னப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் இப்படி மசூதிக்கு முன்னாடி இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல, ஷேக் தொழுக போயிருக்காருல, அதுக்காக வெயிட்டிங். சரி, இப்ப வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு. என்ன இன்னும் ஆளை காணோம்? அம்மா யாரு? சூர்த்தி? இல்ல இல்ல, வேற தானி. அவ்வளவு கிண்டல பாரு. ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரம் போ. எங்க போனா? ஓய்யோ, ஆட்டோ நில்லு. ஓடுது ஓடுது. டேய் விட மாட்டேன்டா உன, நிறுத்துறா. டேய் வண்டி நிறுத்துறா. ஏய் வண்டி நிறுத்துறா. ஆமா தவறண்டா. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்களே, யாருக்கு அது? மண்புழு மாதிரி ஓட்டாம வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டி தொலை. அக்கா உனக்கு வாய்ஸ் இல்ல, ஆயுசே போயிடும், கொஞ்சம் சீக்கிரம் போ. ஐயோ டேய், இன்னைக்கு நான் உன்ன மாட்டி விடல. முதல்ல அரபி, இப்ப பரதாவா? இந்த துரோகிய, ச்சி, இந்த லோக யாருன்னு காட்டுறேன்டா. உன் அரபி பரதாவ பிச்சு எரியல. என் பேரு லோகநாத் இல்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், உன்னை புடிச்சு கண்டம் துண்டமா வெட்டி உப்பு கண்டம் போட்டு ஊற வைக்கல. ஐயோ, என் சைக்கிள்.
ஓகே சார், முஸ்தபா சார், எல்லா சிக்னேச்சரும் நந்தாவுக்கு கிடைச்சிருச்சு. ஆர் யூ ஷூர்? எஸ் சார், நம்ம டாக்குமெண்ட்ல எல்லாத்துலயுமே கையெழுத்து போட்டாச்சு. இன்னைக்கு ராத்திரியே சார்ஜா காலனில இருந்து தப்பிச்சிருவோம். அப்படியா? நாங்க தப்பிக்க அந்த பஜார் கேட் வெளிய நீங்க ஒரு காரை ரெடி பண்ணுங்க சார், போதும். ஷூர், பட் யூ மஸ்ட் பீ வெரி கேர்ஃபுல். We should be full at last. Yes sir, but ninga sonna mari senjirukke. Okay, we will meet okay, at sir. night. Nanda, sikkiramaa va. Thambi, நந்தா, உனக்கு என்னாச்சு? ஜாசப் எங்கப்பா இருக்க? நான் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ஜென்மத்தில் நான் உங்களை மறக்க மாட்டேன். பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க நான் திரும்ப வருவேன். கல்யாணி, ஜாசிம்ங்கிற பேர்ல நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். சாரி, உதவி பண்ணதுக்கும் கஷ்டப்படுத்தினதுக்கும். குட் பை. கொச்சோனி, அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். ஆ, மெர்சி பெட்டிஷன் இங்கே இருக்கு சார். எல்லாத்துலேயும் அவங்க சிக்னேச்சர் பண்ணியாச்சு சார். நம்ம கூடிய சீக்கிரம் இதை ஷார்ஜா கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. என்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. பேப்பர்ஸ் இங்க, இது எம்டியாக இருக்கு. இல்லை, அது இல்ல, இதுல தான் இருந்துச்சு. அந்த பேப்பர்ல அந்த பெட்டியில தானே வச்ச? ஆமா ஆமா, வேலையை தானே. என் உன்னையோட உயிரை காப்பாத்துற பேப்பர்ஸ், அதுல நான் அலட்சியமா இருப்பனா? கொச்சினி வராதது காரணமா தான். What do you mean? அந்த பேப்பர் எவ்வளவு முக்கியமானதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்கும் அவன் ஒரு பிரைஸ் வச்சிருப்பான். அவன் கேட்குற விலையை கொடுத்து நீ அதை வாங்குவன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவன் உங்களுக்காக சார்ஜா காலனியில் வெயிட் பண்ணுவான். சார் சொல்றது உண்மைதான். அந்த பரதேசி நம்மளை ஏமாத்திட்டான்டா. நேரம் வந்த உடனே அவனோட புத்தி அவன் நம்ம கிட்டயே காட்டிட்டான் பாத்தியா? அவனை விட மாட்டான். வெல்கம், வெல்கம் மிஸ்டர் ஷேக் ஜாசிம் காலித் அல் முபாரக் மெஹ்பானி. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரையும் முட்டாளாக்கி தூங்க வச்சுட்டு நிரந்தரமா இந்த ஷார்ஜா காலனிய விட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? ஷார்ஜா பேலஸ் ராஜகுமாரன். வேலை தானே கொச்சு, நீ எங்கன்னு பாருங்க. வேணாம், நீங்க அவரை தேட வேண்டாம். அவர் எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. He is under my custody. அந்த பேப்பர்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கு. அவ்வளவுதானா? ஆள் மாறாட்டம் பண்ணி உயிரை பணைய வச்சு நான் ஏன் இதையெல்லாம் பண்ணனும் உனக்கு தெரியணுமா? வா, என் கூட வா, எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன். வாடி. கோடி ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட் அடையிறதுக்கு கண்ணனை இந்த பூமியை விட்டு அனுப்பினது என்னோட தம்பி இல்ல, அவனோட ஃப்ரெண்ட் அப்பு. நான் சொல்றத நம்பு. அந்த பழைய என் தம்பி மேல போட்டு அவன் சார்ஜா சட்டத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். உன்னிய வச்சு நான் காப்பாத்தணும். அதுக்கு
அதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும். நாளைக்கு நான் சார்ஜாக்கு திரும்பி போகணும். ப்ளீஸ். நோ, நீ துரோகி. எங்க கண்ணனை கொன்னவனோட அண்ணன் நீ. உன் தம்பிய காப்பாத்த நீ என்ன நாடகம் வேணா ஆடுவ. நீ ஷார்ஜாக்கு திருப்பி போக மாட்டேன். உன் தம்பி தப்பிக்க கூடாது. எங்களோட குடும்பம் உன்னை சும்மா விடாது. வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இதுல வேற ஏதோ சதி இருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இதுல எழுதிருக்கிறத இந்த ஷார்ஜா பஜார்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்பவே பண்ணுங்க. சத்தியம், அந்த கடவுளை தினமும் அஞ்சு தடவை தொழுறவண்ணா. என்ன இது? ஒரு கொலகாரனோட மன்னிப்பு கடிதம். கொலகாரன்? ஆமா, கண்ணனை கொன்னவன கண்ணன் சொந்தக்காரங்க மன்னிச்சு விடுறதா குறிப்பிடுற லெட்டர் இது. இத படிங்க, இத படிச்சுதான் ஆகணும். இல்லம்மா, இது மன்னிப்பு கடிதம் இல்ல. சதி, இது பெரிய பிளான். சார்ஜா பேங்க்ல கண்ணன் பேர்ல இருக்கிற பணம் கண்ணன் வீட்டுல இருக்கிறவங்க ஜாசிம் கானுக்கு விட்டு கொடுக்கறதுக்கான லெட்டர். ஜாசிம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இப்ப நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஆனா பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு நோம்பு முடியுது. எங்க அந்த லெட்டர்? உனக்கு அது கிடைக்காதுடா. கிடைக்கும். நீ அதை எனக்கு வாங்கி தருவ, இல்லனா நீ தான் எல்லாத்தையும் இழந்துருவ. தம்பியோட உயிரை காப்பாத்த வேணாமா? ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், ஆர்த்தரைசேஷன் லெட்டரை என்கிட்ட கொடுத்தா உன்னையோட மேஷன் பெட்டிஷனை உன்கிட்ட போ. இன்னும் உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. ஓ, வந்துட்டியா? என்கிட்ட பண்ண மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்ணிடலாம் நினைக்காத. நீ என்ன மட்டும் தான் தடுக்க முடியும். நந்தா நேரத்துக்கு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருப்பாரு. அவர் யாருன்னு உனக்கு சரியா தெரியல முட்டாள். நந்தா இங்கே போல, நீ ஏமாத்தியா? நீ அவனையும் ஏமாத்தினது நான் இல்ல. அப்ப வேற யாரு? உன்னோட அந்த தடி பசங்க மாமனுங்களா? அவனுங்க எல்லாருமே முட்டாள் ரவுடி பசங்க. அதை நீ தெரிஞ்சுக்க. யாரு எவருன்னு பார்க்க மாட்டோம். இனி தடுக்க நினைச்சிங்க நாங்க யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. செத்தவர் செத்தவர் தான். கொன்னவன் கிடைக்கலனா கிடைச்சவன் கழுத்தை வெட்டிட்டா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மத்ததெல்லாம் முன்னே நேர்ல கூட்டிட்டு வந்து சொல்றேன். குட் பை. நெல்லு, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. ஜாசிம் கான் சொல்லி தான் இந்த வேஷம் போட்டீங்களா? ஆமா, இந்த ஜென்மம் முழுக்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சார்ஜா முன்னாடி உன்னியோட மெர்சி பெட்டிஷன் கொடுக்க முன் வந்தப்ப எல்லா செலவையும் பண்ணது அவர் தான் தெரியுமா? அவன் ஏமாத்திட்டான்டா, துரோகி. நீ இன்னும் போலியா? எங்க போறது? அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். எல்லாரையும் ஏமாத்தி சைன வாங்கி நம்ம உன்னி உயிரை காப்பாத்த சேமிச்ச அந்த லெட்டருங்க உன்னியோட மெர்சி பெட்டிஷன் இல்ல, கண்ணனோட 100 கோடி, அதுக்கப்புறம் ஷேக் ஜாசிம் காலிதுக்கு கொடுக்கிற பெர்மிஷன் லெட்டர். நம்மள வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுட்டான். அப்ப இந்த பேப்பர்ல அது என்கிட்ட இருக்கு, நான் அதை கொண்டு வரேன். என்னானாலும் அந்த பேப்பர்ஸ் மட்டும் கொடுக்காத. முடியாதுரா, என் உன்னையோட உயிருக்கு பதிலா அவன் ஆசைப்படுறது அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ். கொடுத்துதான் ஆகணும், இல்லனா என் உன்னி. இந்தா இதை எடுத்துட்டு போய் மூஞ்சில தூக்கி வீசிட்டு உன்னையை காப்பாத்தி கூட்டிட்டு. தேங்க்யூ. நன்றி சொல்ல நேரம் இல்ல. அவன் புது பிளான போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சார்ஜா போயிடலாம்டா. கண்ணா, இது அவங்களோட குரல் தான். ஆமா, ஏதோ பிரச்சனை. நந்தா, எங்க தாத்தா முன்னாடி இப்பவும் நீங்க ஷேக் மாதிரி தான் போகணும். உன்னோட பருத்தாங்கடா. வா.
கண்ணன், இவனை யாரும் ஏமாத்திருக்காங்க. கண்ணனோட ஸ்பான்சரோட லெட்டர் இதுல எல்லாமே இருக்கு, படிச்சு பாரு. உன்னின்னு ஒருத்தன் தான் கொன்றிருக்கான், அவன் தான் கண்ணனை ஏமாத்திருக்கான். இத பாருங்க, எங்க கண்ணனை கொன்னவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அது இந்த உலகத்திலேயே பெரிய தண்டனையா இருக்கணும். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்ய, ஆனா நீ எப்படியாவது ஷார்ஜாவுக்கு போகணும்ப்பா. என்ன ரெடி தானே? நான் போறேன். அப்பா எங்க அப்பா? எங்க அப்பா சேர்த்து 7 வருஷம் ஆச்சு. ஏன் அப்பா? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? நந்தா, அவன் கூப்பிடுறது கேட்கல சார். இதோ பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் கேட்க அவருக்கு நேரம் இல்ல. அவர் ஷார்ஜா போகணும். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நிலுங்க. கண்ணன் பிரச்சனை தான் எங்களுக்கு பெருசு. நீங்க பேசாதீங்க, நான் என் பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பையனா? நானா? ஒரே மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரியல. அவரு யாரோ எங்க வீட்டு பையன் சேக்கிய திருடன்னு கூப்பிடுறியா? இவனை நான் பாத்துக்கிறேன். இவர் அடிச்ச உனக்கு எங்க வலிக்குது சொல்லு, நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம். நீங்க அதான் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும்டா. சொல்றேன் கேளு, இங்க இருக்கிறது என்னோட அப்பா. என் அப்பா மேல கை வச்சா எனக்கு வலிக்கும்டா. வேண்டாம் ஜாசிம். நான் ஜாசிம் இல்ல, நந்தா. இந்த ஊருக்காரன் நந்தா, உன்னியோட அண்ணன், இங்க இருக்கிற விஸ்வநாதனோட பையன். நந்தா, அவனே பார்த்து அப்பா மேல கைய வச்சு இந்த கைய வச்சுக்கிட்டு இனி இந்த பூமியில நீ இருக்க மாட்டாடா. சொல்லக்கூடாது. என்ன அவன் பையனே இல்ல. கண்ணனை கொன்னவனோட அண்ணன் அப்படி சொல்லு.
வாடா. தாத்தா, அவனை நீ மறந்துரு. அப்பா, அவன் நந்த ஒண்ணு இல்ல, என்னோட பையன்தான். அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. பிடிச்சு கட்டுங்க அவன. ரத்தத்துக்கு ரத்தம் தான் எங்களோட கணக்கு. உன் சின்ன பையன் என் கண்ணனை கொண்டுட்டாங்க, அதுக்கு உன் மூத்த பிள்ளையோட உயிர் எனக்கு வேணும். துக்குறியா? நான் எடுத்துக்கவா? இல்ல இல்ல, உன்னைக்கு போதும். கண்ணனோட இறுதி சடங்கு நடக்கட்டும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை பார்த்துட்டு. கண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நாம் அதை செஞ்சுதான் ஆகணும்ப்பா. பானுவோட வாழ்க்கையை மறுபடியும் அழிச்சதுக்கு அவனையும் அவன் அப்பனையும் வெட்டி கொல்லணும். போ கண்ணா. அது அப்புதானே கண்ணா? கண்ணா அப்பு, நம்ம கண்ணனை அந்த உண்ணி இல்ல, கண்ணனை கொன்னது உண்ணி இல்ல, யாசியும் காளிதான். அப்போ நீ சொல்றது உண்மையாப்பா? ஆமா, நானு கண்ணு உன்னி எங்க மூணு பேருக்கும் ஸ்பான்சர் அவர் தான். லாட்ரி டிக்கெட் அடிச்ச அன்னைக்கு அந்த சந்தோஷமான செய்திய யாஷும் காலிக்கிட்ட கண்ணன் சொல்ல போனான். ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் அவன் பிளாட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. கண்ணா, 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 உனக்கு என்ன ஆச்சுரா? உன்னை யாரா அடிச்சது? யாசிம், யாசிம், யாசிம் காலி. சார், ப்ளீஸ் சார், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் சார். ஏய் அடே, ஏய் பாடா சார், பாடா சார், அவனை விட்டுருங்க சார், ப்ளீஸ். மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட எதுக்கு போய் சொல்றீங்க? ஒண்ணும் பண்ணாதீங்க சார், விட்டுருங்க. ரூம் முழுக்க நான் தேடிட்டேன். அவன் பாவம் சார். சார், அவனுக்கு எதுவும் தெரியாது சார். எங்க அந்த டிக்கெட் எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன்னா நாதாரி. ஓகே ஓகே, நீ இப்ப என்ன வேணும்னாலும் சொல்லலாம். என்ன, நீ இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றேன் சார். குட், மரணம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது இவனை மாதிரி உன்னால போய் சொல்ல முடியாது. டெல் மீ, வேர் இஸ் த டிக்கெட்? டிக்கெட் கண்ணனோட பேங்க் லாக்கர்ல இருக்கு. அப்போ கண்ணனால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். இல்ல, புத்திசாலிதான், ரொம்ப சேஃபான இடத்துல தான் அதை வச்சிருக்க. அப்படித்தானே சுவாமி? சார், வேணாம் சார், வேணாம் சார். Thank you.
கண்ணனோட ஆத்மா சாந்தி அடைய உன்னைய எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்னோட மண்ணு, எங்க அம்மா வாழ்ற இடம். சார்ஜா காலனியில எல்லாரும் கண்ணனை எரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆனா நந்தாவுக்கு காவல் இருக்காங்க. இங்க ஒரு ஆளு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அம்மா. நீ வந்து உங்களோட பையன்தான் ஜாசிம் காலித் முபாரக் ஹமானி ஒரிஜினல். இப்போ என்னடா பண்றது? இங்க இருந்து தப்பிக்க ஒரு வழி பண்ணா 100 மெர்சி பெடிஷன் நான் ரெடி பண்றேன். ஹே, அதெல்லாம் நடக்காது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாம் உங்க வீட்டில் பிறந்தவங்களா பெரிய மனசுக்காரங்க. 100 கோடி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இனி நீ யாரையும் ஏமாத்த கூடாது. கொச்சுண்ணி எடுத்துட்டு போ. ஹேய் ஹேய் ஹாய் ஹாய் சார் ப்ளீஸ், ஜஸ்ட் இத பார்த்த மட்டும் போதும். ஜஸ்ட் ஷோ திஸ் மெர்சி பெட்டிஷன் சார் ப்ளீஸ். Huh.